நமது மதிப்பிற்குரிய டிஏ ஜோசப் ஐயா அவர்கள் ஒரு சர்க்கரை பந்தல் அமைத்தார்கள் அதில் நமது சுகிசியம் அவர்கள் தேன்மழை பொழியப் போகிறார்கள் ஐயாவை அன்புடன் அழைக்கிறேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளுருவான பராசக்தினுடைய கருணையினாலே டாக்டர் துளசிதாஸ் அவர்களும் அவரது குடும்பத்தாரும் ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிற நிறுவனர் நாள் விழாவிலே மக்களுக்கு ஆன்மீகமாகவும் வாழ்வியலாகவும் பயன்படக்கூடிய வகையில் பல நற்பணிகளை செய்கின்ற ஒரு நல்வாய்ப்பாக இந்த விழாவை அமைத்து கொண்டாடுகிறார்கள் போன வருஷம் வந்த ஆளை மறுபடியும் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கே ஒரு தைரியம் வேணும் ஒரு தடவை கையை சுட்டுக்கிட்டதுக்கப்புறம் மறுபடியும் யாராவது மறுபடியும் சுட்டுக்குவாங்களா அப்படின் தான் யோசிப்பாங்க ஆனால் துளசிதாஸ் அதுக்கெல்லாம் அஞ்சற ஆள் இல்லை அந்த துளசிதாஸ் எப்படி ராமன்ட்ட சரண் புகுந்து தைரியமாக இருந்தாரோ இந்த துளசிதாசும் அப்படி தான் எனக்கு இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய நெடுங்கால குரல் நண்பர் டாக்டர் ஜோசப் அவர்கள் நான் நேரில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லை நானும் அவரும் வந்து ஒரு வகையில் ஒரு கோத்திரம் என்ன கோத்திரம்னு கேட்டால் அவர் பேச்சையும் ரங்கராஜன் ஒருத்தர் தான் ரெக்கார்ட் பண்ணுவார் என் பேச்சையும் ரங்கராஜன் ஒருத்தர் தான் ரெக்கார்ட் பண்ணுவார் அந்த ரங்கராஜ் என் பேச்சு அவர்கிட்ட போட்டு காட்டுவார் அவர் பேச்சை என்கிட்ட போட்டு காட்டுவார் இப்போ தான் வந்து ரெக்கார்டிங் பண்ணார் கேளுங்க சார் அப்படி அப்படி நாங்கள் குரல் நண்பர்களாகவே இருந்தவர்கள் இன்றைக்கு விரல் நண்பர்களாக பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் கை குலுக்கிக்கிட்டோம் அதுதான் விரல் நண்பர்கள்னு சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படி பழகுகிற ஒரு வாய்ப்பு அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமராக நான் ரொம்ப ரசித்தேன் ஒரு பேச்சாளருக்கு தேவையானது அந்த குறும்பான ஒரு ஹியூமர் அவர் பிகினிங் டு எண்ட் அது அப்படியே இருக்குது லைஃப்பையே அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கிட்டால் தான் நம்ம சந்தோஷமாக வாழவும் முடியும் இந்த உலகத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்கவும் முடியும் ரொம்ப சீரியஸான விஷயத்தை பேசுகிறார் பட் அந்த லைட் ஹியூமர் கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல பேச்சு பெரிய கிரவுண்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டார் இப்போ நான் ஒன்று பேசுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமே எனக்கு தேவை கிடையாது ரொம்ப அழகாக ஒரு பெரிய கிரவுண்டு அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டார் நம்முடைய சகோதரர் கூட சொன்னார் அவர் சக்கரை பந்தல் போட்டார் இவர் தேன் மாறி போய்வார் நாங்கள் ரெடி உங்களை டயபெட்டிக் இல்லாதவங்க எவ்வளோ பேர்னு எனக்கு தெரியணும் ஒரே சக்கரை பந்தல் தேன்மாதிரி ஆகி சாயங்காலம் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சொசைட்டியில் தானே பெரிய ப்ராப்ளம் கொடுக்குறத கொடுத்தா கூட வாங்குறதுக்கு சக்தி வேணும்ல ரொம்ப அழகாக பேசுகிறார் ஒரே ஒரு சிந்தனை அவர் பேசுகிற போது என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிந்தனை அதை தான் நான் இன்றைய பேச்சினுடைய களமாக அமைக்க விரும்புகிறேன் நிறைய விஷயங்கள் வந்து ஐடியலாஜிக்கலாக ஃபிலசாஃபிக்கலாக நம்முடைய இந்திய தத்துவ இயலில் பிரமாதமாக இருக்குது எந்த குறையும் இல்லாதபடி ரொம்ப கரெக்டாக இருக்குது ஆனால் நடைமுறை என்று வருகிற போது நாம் எல்லோருமே ஒரு மாயையில் அழுத்தமாக இருக்கிறோம் அதுலேருந்து மீறுவதற்கு நம்ம தயாராக இல்லை எவ்வளோ வேணாலும் ரெபல் அல்லது ரெவல்யூஷனரி எல்லாம் திங்க் பண்ண ரெடியாக இருக்கிறோம் ஆனால் நடைமுறை அப்படின்னு வருகிற போது ஒரு தயக்கம் நம்மை ஆட்கொள்ளுகிறது ஓஷோ ஒரு பேச்சில் சொல்கிறார் நாம் எத்தனையோ விஷயங்களை தெரிந்து வைத்தாலும் அந்த உலகுக்கு தாவுவதற்கு இந்த உலகத்துலேருந்து அந்த உலகத்தில் தாவுவதற்கு ஒரு தைரியம் வேணும் ஒருவேளை இதை விட்டுட்டா நம்ம எதாவது ஆபத்தில் சிக்கிக்குவோமோ அப்படிங்கிற பயம் கடைசி வரைக்கும் இருக்கும் இப்போ பல பேர் ஃபேமிலியில் பண்ணுறதுக்கு காரணமே ஒருவேளை அடுத்த சான்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி இதை விட மோசமாக போயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் பல பேர் மரியாதையாகவே இருக்காங்க அவர் செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி யோசிச்சுருப்பேன் ஒருவேளை அதை விட மோசமா போயிட்டா என்ன பண்றது அப்படி ஒரு பழமொழியை வச்சான் பாருங்க தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசி எவ்வளோ தேவையில்லை அப்படின்னு பாருங்க இதெல்லாம் ஒரு சீக்ரெட் தான் ஒருவேளை நாம அடுத்த லெவலுக்கு போறோம்னு போய் அந்த போய் உழுந்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு கொஞ்ச நாள் முன்னாடி ராமானுஜர் விழாவை டாக்டர் ஜெகத் ரட்சகன் பெருசா ஏற்பாடு பண்ணார் நிறைய மடாதிபதிகள்லாம் கூட வந்திருந்தாங்க ஒரு இருபத்தேழு ஏழு நிமிஷம் நான் அதுல பேசினேன் பேசினேங்கிறத விட கொளுத்து போட்டேன் கொளுத்து கொளுத்து போட்டேன் ஒரு ஒரு கடுமையான ஒரு கேள்விதான் நான் முன் வச்சேன் ராமானுஜர் எவ்வளவோ சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார் எத்தனை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு கேள்வி ஜாதி இல்லை என்று சொன்னாரா ஜாதி செருக்கு வேண்டியதில்லை என்று சொன்னாரா வெரி இட்ஸ் வெரி பிக் கொஸ்டின் ஜாதிகள் வேண்டாம் என்று சொல்கிறாரா ஜாதி செருக்கு வேண்டியதில்லை என்று சொல்கிறாரா எந்த ரெவல்யூஷனரியை கொண்டு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் உயர்த்தி பிடிக்கிற வேலையை இந்த சமூகம் விடுமா நம்ம ஓப்பனாக வருவோம் டிஸ்கஷனுக்கு வருவோம் ஒரு ஜாதி மேலாதிக்கத்துக்காக மற்ற ஜாதிகளை எப்போதும் கீழே வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையை இந்து மதம் விட்டு கொடுக்குமா இதெல்லாம் பெரிய கொஸ்டின் அது ஆனால் ராமானுஜர் வெரி சின்சியர் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு போஸுக்காக எல்லா மற்றவங்களெல்லாம் கட்டி பிடிக்கிறது ஒரு ஓட்டுக்காக அதெல்லாம் கிடையாது அவர் சின்சியராக நம்புகிறார் ஏன் இந்த பேதம் ஏன் இவ்வளோ வேறுபாடு மனிதர்கள் எப்படி இருக்க வேணும் இதை பற்றி கவலைப்பட்டவர் ஸ்ரீ ராமானுஜன் அவர் பேசும்போது முதல்ல சமூக அமைப்பை பற்றி ஒரு அருமையான பியூட்டிஃபுல் ஒரு பிக்சர் கொடுத்தார் ரொம்ப அழகாக கிளாஸிஃபை பண்ணார் ஒவ்வொரு யுகத்திலும் அவன் என்ன குணத்தோடு இருந்தானோ அந்த குணத்திற்கு ஏற்ற மறு யுகத்தில் பிறவி தரப்படுகிறது எனவே குணத்திற்கு ஏற்பவே வர்ணம் கடவுளால் பிரிக்கப்படுகிறது ஆனால் மனிதர்கள் குணத்திற்கு ஏற்ப தரப்பட்ட வர்ணத்தில் வர்ணத்தின் ஆச்சாரங்களை காப்பாற்றுவது இல்லை ஆனால் வர்ணத்தின் ஆச்சாரங்களை காப்பாற்றாமலேயே வர்ணத்தின் பெருமைகளை சுமக்க விரும்புகிறார்கள் வைணவ உரையாசிரியர்கள் ரொம்ப கடுமையாக சொன்னாங்க தர்மத்தையும் பின்பற்றாமல் தன்னை ஜாதியில் உயர்ந்தவன் என்று ஒருவன் சொல்லி நான் வேதம் படித்திருக்கிறேன் என்று சொன்னால் கழுதை சுமக்கும் குங்கும பொதி போல் ஆயிற்றேன் ஒரு கழுத குங்கும பூ சுமந்துட்டு போனா கழுத ஏதாவது பெருமைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கழுதை சுமந்த குங்கும பூ போலே பல பேர் தங்களை ஜாதி ஆச்சாரத்தால் பெரியவர்களின் எண்ணிக்கொண்டு எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்காமல் போகிற போது அது கழுதை குங்குமப்பு சுமந்ததை போலே என்று எழுதி வைத்தார் இன்னொரு பிள்ளை லோகாச்சாரியார் ஒருவர் எழுதுகிறார் நீ ஜாதி பார்க்கில் இன்னெல்லாம் பார்த்து இந்த ஜாதி தாழ்ந்தது இந்த ஜாதி உயர்ந்தது இவங்க வார்த்தையை கேட்பேன் இவங்க வார்த்தையை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா பகவத்கீதை குப்பை தொட்டிக்கு போகும் பாரதம் குப்பை தொட்டிக்கு போகும் ஏன்னா பாரதத்தை எழுதிய வியாசன் முறையான ஒரு பிறப்பு அல்ல பாரதத்தை அருளிய வியாசன் அவர் சொன்னார் இல்லையா மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர் ஜாதி பார்க்கில் பிள்ளைலோகாச்சாரியுடைய வார்த்தை ஜாதி என்பதை நீங்கள் பார்க்கத் தொடங்கினால் வியாசருடைய மகாபாரதத்தையும் கிருஷ்ணன் யாரு இடையர் குலம் அவருடைய பகவத்கீதையும் நீங்கள் இழக்க நேரிடும் என்று ஒரு வார்த்தை எழுதுகிறார் பிள்ளைலோகாச்சாரியர் அப்போ நம்ம எவ்வளோ சின்சியராக இருக்கணும் சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட் மனிதன் முக்கியம் அல்ல அவன் எந்த குலத்தில் பிறந்தான் என்பதை பற்றிய கேள்வி முறை முக்கியம் அல்ல இந்த கான்செப்ட் வைஷ்ணவத்தில் பயங்கரமாக உள்ளுக்குள்ள வந்து ஓடத் தொடங்கியது ராமானுஜருடைய ஆளுகைக்கு பிறகு ஏன்னா அது ஒரு மேஜர் இஷ்யூ இண்டத்துடைய மிகப்பெரிய மேஜர் இஷ்யூ ஆனால் நான் இப்போ நான் மனம் திறந்து சொல்கிறதா இருந்தால் இன்னமும் கூட நம்மளில் பல பேர் வேஷம் தான் போட விருப்புறமே ஒழிய உண்மையை நோக்கி பயணிப்பதற்குரிய தைரியம் கிடையாது ரொம்ப தீவிரமா தெளிவாக நன்கு ஆராய்ந்து பார்த்தா நம்முடைய ராமானுஜர் சொன்ன நெறிமுறைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தால் இந்தியாவில் பாபருடைய ஆட்சி தோன்றியிருக்கவே முடியாது இந்தியாவில் பாபருடைய ஆட்சி தோன்றியிருக்கவே முடியாது ராமானுஜருடைய கொள்கை நடைமுறைக்கு வந்திருந்தால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பாபர் ஆட்சியை பிடிக்கிறார் பாபர் இந்த நாட்டில் ஊன்றியதற்கான காரணமே என்ன என்று கேட்டால் சமூகத்திலிருந்து பிரிவினைகள் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாபருடைய வரலாற்றை எழுதுகிற போது எழுதுகிறார்கள் போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆற்றங்கரைக்கு அந்த பக்கமாக அந்த படை இருக்கிறது பாபருடைய படை இருக்கிறது ஆற்றங்கரைக்கு இந்த பக்கமாக நம்முடைய இந்திய மக்களுடைய படை இருக்கிறது முதல் நாள் நடந்த போரிலே பாபரால் வெற்றி பெற முடியவில்லை இத்தனைக்கும் பீரங்கி என்பது அவர்கள் வசம் இருந்தது இந்தியர்கள் வசம் கிடையாது வெற்றி பெற முடியவில்லை போரில் வந்து அவ்வளவு வீரம் காட்டியிருக்கிறார்கள் இந்திய மக்கள் அதனால் பாபராலே வெற்றி பெற முடியவில்லை ரொம்ப வேதனையோடு ஆற்றங்கரையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் பாபர் அப்ப நடந்த சம்பவம் அது இரவு உணவு தயாராகிறது படையீர்கள் சாப்பிட போகிறார்கள் எதிர்க்கரையிலே பார்க்கிறார் தனி தனி தனியாக அடுப்பு எரிகிறது பாபர் கேட்கிறார் அது படைதானே எல்லோரும் சாப்பிடுவதற்கு உணவு ஒரே இடத்தில் தானே தயாராக வேண்டும் ஏன் அவர்கள் தனித்தனியாக நெருப்பு வைத்து சமைக்கிறார்கள் என்று பாபர் ஒரு கேள்வி கேட்கிறார் அதற்கு பதில் ஒரு சமைத்ததை இன்னொரு சாப்பிட மாட்டான் ஒரு சமைத்ததை இன்னொரு சாப்பிட மாட்டான் பாபர் சொன்னார் நாளை நாம் ஜெயித்து விட்டோம் நாளை நாம் ஜெயித்து விட்டோம் பாபருடைய வார்த்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஜாதிக்காரன் சமைத்ததை இன்னொரு ஜாதிக்காரன் சாப்பிட மாட்டான் எங்கு யுத்தத்தில் அப்படியானால் நாளை நாம் ஜெயித்து விட்டோம் என்றார் பாபர் வரலாறு மாறியது எனவே கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக ஜாதிக்கு எதிரான கருத்து விதைகள் எவ்வளவோ விதைக்கப்பட்டாலும் கூட நடைமுறையில் இந்தியர்கள் ஜாதியை விடாததால் தான் இந்தியா இத்தனை பெரிய தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி வீணானது என்பது பாரதியின் அபிப்பிராயம் எனக்கு கொள்கை அளவிலே சரியாக இருக்கலாம் நடைமுறை பிராக்டிக்கல் இன் பிராக்டிஸ் எந்த விதமான மேலாதிக்கமும் அற்ற ஒரு உண்மையான சமயத்தை இந்த நாட்டில் நிறுவ முடியுமா ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஆனால் நிறுவுவதற்கான கருணை முகில்தான் ராமானுஜ் வள்ளலார் பிற்காலத்தில் அப்படி ஒரு ஒரு தோன்றி இருந்தார் அதே மாதிரி ஒரு சாதி அமைப்பு அவர் சமயமும் கடந்தார் சாதி சமயம் கடந்து ஒரு அமைப்புக்கு வித்திட வேண்டும் என்று விரும்பினார் வடலூர் வல்லற் பெருமான் ஆனால் சமயம் கடந்த என்பதை ராமானுஜர் ஒப்புக்கொள்ளவில்லை ரெண்டு விஷயங்களில் உறுதியாக இருந்தார் நாராயணனே பரம்பொருள் என்பதில் உறுதியாக இருந்தார் வேதம் நம்முடைய மேலான நூல் என்பதிலும் உறுதியாக இருந்தார் அது ரெண்டையும் விட்டுக் கொடுக்காமலே ஒரு காம்பிரமைஸுக்கு வருகிறார் சமூகத்தில் மாற்றம் தேவை என்பதை மட்டும் விதையிடுகிறார் வள்ளலார் பின்னாலே தோன்றியவர் சாதிகளையும் விட்டார் மதங்களையும் விட்டார் அவர் வேதத்தையும் கைவிட தயாராக இருந்தார் அதையும் தாண்டி மனிதகுலத்துக்குள் சமத்துவம் வர வேண்டும் என்று வள்ளலார் விரும்பினார் அது வள்ளலாருடைய அடுத்த நிலையது ஆனால் ராமானுஜருடைய நிலை என்ன ராமானுஜரில் நாம் கொள்ள வேண்டியது என்ன கொண்டது என்ன இதெல்லாம் எடுத்து கொண்டு விட்டோம் மூன்று விஷயங்களுக்கு இந்த மண் ராமானுஜருக்கு கடன் பெற்றிருக்கிறது மூன்று விஷயங்களுக்கு ராமானுஜருக்கு கடன் பெற்றிருக்கிறது ஒன்று கடவுள் இடத்திலே நெருக்கமாக இருப்பதற்கு அவனவனுடைய தாய்மொழி தேவை என்கிற கருத்து ஆழமானது அர்த்தமானது எத்தனை நீங்கள் அந்நிய மொழியில் ஒன்றை படித்தாலும் கூட உங்கள் தாய்மொழியில் இருக்கக்கூடிய நெருக்கம் இன்னொரு மொழியில் வராது நம்ம வெளிநாடு போகிறோம் எங்கேயோ பாஷையெல்லாம் ஏதோ பாஷையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு இப்போ அறிவு கட்டவனேன்றான் ஒருத்தன் ஆஹா அடாடா 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 பாஷையை கேட்டமேனு அந்த அறிவு கெட்டவன் ஆசாசியாக பார்க்குறோம் அந்த அறிவு கட்டவனோட ஒரு அன்பாக பழகிறோம் அந்த அறிவு கட்டவனோட சாப்பிட தயாராக இருக்கிறோம் அறிவு கட்டவன் ஊட்டுக்கு போக தயாராக இருக்கிறோம் ஏன் மொழி இப்போ ஒருவனை நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் தாய்மொழியில் ஏற்படுகிற நெருக்கம் வேறு மொழியில் ஒருபோதும் ஏற்பட முடியாது ஒரு ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க மூதறிஞர் ராஜாஜி எவ்வளவு நுட்பமான அறிவுடையவர் என்பதற்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க இந்த தியாகையருடைய கீர்த்தனை தெலுங்கில் இருந்தது அப்போ இசை அப்படின்னு ஒரு தமிழ் இசையில் தான் எல்லாம் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு போராட்டம் தொடங்குது இப்போ தமிழ் இசை வரக்கூடாதுன்னு போராட்டம் தொடங்குது அப்போல்லாம் தமிழ் இசையில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்த காலம் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ் இசைன்னு ஒரு வகுப்பு வைக்கிறாங்க இந்த தமிழ் இசை விழாவை ராஜ மூத நீங்கள் ராஜாஜி தொடங்கி வைக்கிறார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த தமிழ் இசை பேசிக்கிட்டு இருக்கிற அந்த இசை வளர்ப்பு கோஷ்டி எல்லாரும் தியாகையரை வைய தொடங்குறாங்க அவர் தெலுங்குல என்ன பாடுறது அவர் பாட்டுக்கு தெலுங்கு கீர்த்தனை வந்து பாடிவிட்டார் தமிழ்நாட்டில் திட்டிக்கிட்டு இருக்கிறான் எல்லாரும் திட்டுறான் ராஜாஜி தான் அவ்வளவு நுட்பமான ஒரு அறிவு அவர் சொன்னார் நாம் தமிழில் இறைவனை பாட வேண்டும் என்பதற்கு சான்றே தியாகையர் தான் தியாகையர் தான் அதற்கான சரியான ஆதாரம் ஏன் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை கோடி தமிழர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் தன் தாய்மொழியாகிய தெலுங்கில் பாடினால்தான் நெருக்கம் வரும் உருக்கம் வரும் என்று கண்டுபிடித்து தன் தாய்மொழியாகிய தெலுங்கில் பாடிய தியாகையர் தாய்மொழியில் பாட வேண்டும் என்ற கருத்துக்கான சரியான மூல பிதா என்று ஒரு வார்த்தையை சொன்னார் ராஜாஜி எவ்வளவு பெரிய தாட் தெரியுமா அது இத்தனாயிரம் தமிழனுக்கு மத்தியில் வாழ்கிற ஒரு தியாகையர் அட இந்த தமிழனை திருப்தி பண்ணணுமேனு தமிழில் பாடலை தன்னுடைய தாய்மொழி தெலுங்குல பாடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவனை நெருங்குவதற்கு தாய்மொழி தான் சரியான சாதனம் என்பதை தியாகையர் தான் நமக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறார் அதாவது தியாகையரை ஒரு இம்மி கூட குறைக்காமல் தமிழிசைக்கான நியாயத்தை வழங்கியவர் முதறிஞர் ராஜாஜி அது ரொம்ப அருமையான ஆர்குமெண்ட் அது ஒரு அசாத்திய மூளை ராஜாஜியுடைய மூளை அது நியாயமான ஒரு உணர்வும் கூட அப்போ ஒருவன் இறைவனை நெருங்க வேண்டும் என்றால் தாய்மொழியின் மூலம் நெருங்கலாம் என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை அது ஆனா இது எதனாலேயோ நம்முடைய மக்கள் மறந்து போய்விட்டார் இன்னொரு மொழியை வெறுக்க கூடாது மற்ற மொழியில இருக்கிற சிறப்பை குறைச்சு பேசக்கூடாது இன்னொரு மொழியில் இருக்கிற ஞானத்தை ஏத்துக்கணும் இலக்கியத்தை ஏத்துக்கணும் அறிவை ஏத்துக்கணும் சிந்தனையை ஏத்துக்கணும் எல்லாத்தையுமே ஏத்துக்கணும் எந்த மொழியையும் தாழ்த்தவோ வெறுக்கவோ நமக்கு உரிமை கிடையாது எல்லா மொழியுமே சிறந்தது ஏன் சார் அம்மா கற்பு கரசி நான் ஏத்துவிட்டமா மட்டும் சாதாரணமானவளா என் தாய் எவ்வளவு மேலானவளோ அப்படி ஏத்தூட்டுக்காரன் தாயை தானே அதான பண்பாடு அதனால் தாய்மொழிய மீது அன்பு காட்டுவது என்பது பிற மொழி மீது வெறுப்பு காட்டுவதாக ஒருபோதும் மாறக்கூடாது அது பண்பாடற்ற ஒரு செயல் இந்த நிலையில் ஆழ்மார்களுடைய அமுத தமிழ் பெருமாளுடைய திருக்கோயிலுக்கு உள்ளே போய் கேட்கிறவர்கள் தமிழிலேயே பெருமாளுடைய புகழை அனுபவிக்கும்படி திருக்கோயில் அமைப்புகளை எல்லாம் மாற்றி அமைத்த பெருமை ராமானுஜனுக்கே உண் அதன் மூலமா எவ்வளவு பெரிய சாதனை பண்ணார்னா மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கிற நெருக்கத்தை கூட்டுவதற்கான வழிமுறையை கண்டுபிடித்தார் நான் கூட அந்த விழாவில் பேசும்போது சொன்னேன் நான் பிறவியில் சைவன் பிறவின்னு ஒன்று இருக்குது ஒரு அமைப்பு இருக்கு நாங்க சைவ வரவுல பறந்தோம் ஆனா சிவன் ஆலயங்களுக்குள்ள போகிற போது இப்ப இருக்கிற பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டா சிவாலயங்களுக்குள்ள அந்த கருவறைக்குள்ளே போய் ஒரு தேவாரத்தையோ ஒரு திருவாசகத்தையோ பாடக்கூடிய ஒரு மரபு ஒரு முறை வந்து இல்லை என்ன சொல்றாங்க அதெல்லாம் ஆகமத்துக்கு விரோதம் அதெல்லாம் ஆகமத்துக்கு விரோதம்னு நான் ஒரு கடுமையான கேள்வி கேட்டால் வித்தியாசமா இருக்கும் கோயிலில் எல்லாமே தான் நடக்குதோ அர்ச்சனை சீட்டு எந்த ஆகமத்தில் இருக்குன்னு சொல்லுங்களா பாப்பா கோயில் அர்ச்சனை சீட்டு எந்த ஆகமத்தில் இருக்குன்னு சொல்லிட்டுங்க பாப்பா எனக்கு எதாவது அர்ச்சனை சீட்டை வச்சு உள்ள போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறியே அர்ச்சனை சீட்டு முதல்ல ஆகமத்தில் இருக்கா ஆறு கால பூஜை தவிர ஒருத்தன் பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி இடை இடையில அர்ச்சனை பண்ற பழக்கம் ஆகமத்திலேயே கிடையாது எந்த ஆகமத்திலும் கிடையாது அவன் பேர் சொல்லி உத்திரட்டாதி நட்சத்திர மீனராசியோ கிடையாது இதெல்லாம் நம்ம ஆகமத்திலே கிடையாது நீ ஆறு கால பூஜை முடிச்சு பேசாம போக வேண்டியதானே ஒழிய நடுவில் அர்ச்சனை பண்றது டிக்கெட் போடுறது வசூல் பண்றது கிடையாது அப்ப நாம அதெல்லாம் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நமக்கு லாபமோ அதெல்லாம் ஆகமத்தில் இல்லாட்டி வச்சுக்குவோம் ஆனால் எது சரியாக இருந்து ஒன்று சொன்னால் கூட அது ஆகமத்தில் இல்லைன்னு சொல்லி மறுப்போம் இது அடாவடித்தனம் இல்லையா திருமாசகம் சிவன் கோயிலில் உள்ள போய் பாடலாமா கூடாதானா பாடக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நிற்கிறான் அது கருவறைக்குள்ளே போய் பாடிடப்படாது சுவாமிக்கு தீட்டுப்பட்டு போயிடும் அப்படின்னு ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் பெருமாள் கேட்டாரே அவரை தீட்டுப்பட்டு ஊட்டுக்கு போயிட்டார ஆழ்வார்கள் பாட்டு தமிழ் பாட்டு எல்லாம் பெருமாள் கேட்டுவிட்டு சௌக்கியமாக தானே இருக்கிறாரு அவர் ஒன்று இங்கேருந்து இடத்து விட்டு போலையே ஆழ்வார்களுடைய பாட்டினாலேயே பிராண பிரதிஷ்ட பண்றார் அதுல வெளியே தழுற எல்லாமே பண்றாரு ஆழ்வார் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் திருமணிசை ஆழ்வார் வரலாறு காஞ்சிபுரத்துல திருமழிசை ஆழ்வார் சிஷியம் கணிகண்ணு மகாராஜா கூச்சுக்கிட்டான் ஊரு விட்டு வெளியே போட்டாங்கன்னா கணிகண்ணன் ஆழ்வார்ட்ட போய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா சரி நீ போனா நான் என்ன பண்ண போறேன் இரு நான் பெருமாள்கிட்ட சொல்லிட்டு வரேன் பெருமாள்கிட்ட போய் சொன்னார் பெருமாள் சொன்னார் நீ போனா எனக்கு போர் அடிக்க முடியாது பேச்சு துணைக்கு ஆள்லாம் எல்லாம் போயிடும் நானும் பின்னாடி வரேன் மகாலட்சுமி பார்த்தா சுஷு நீங்கள் போகிற நான் மட்டும் இங்கே நின்னால் கௌரவமாக இருக்காது நானும் வந்துவிடுறேன்னு மகாலட்சுமி ஊர் ஒட்டு புறப்பேன் ஹஸ்பண்டை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த அம்மா புறப்பட்டு போயிட்டேன் மறுநாள் மன்னன் கோயிலில் வந்து பார்த்தா இருளோன்னு இருக்குது மகாலட்சுமி இல்லை அனுகிரகம் இல்லை ஒன்றுமே இல்லை ஒன்று அவன் நேராக தேடிக்கிட்டு வந்து பார்த்தா ஊரை விட்டு வெளியில் ஒரு கேம்ப் ஆஃபீஸ் ஓர் இரவு இருக்கை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓர் இரவு இருக்கை உட்காந்துருக்காங்க எல்லாம் போய் கூப்பிடுறான் நீ வா மகாலட்சுமி சொன்னால் எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிடு அவரை கூப்பிட்டா ஆழ்மாரை கூப்பிடு ஆழ்மாரை கூப்பிட்டா கணியன்னா கூப்பிடு அவன் எல்லார் காலனையும் வந்து கூப்பிட்டு வந்தான் இது எனக்கு இந்த சம்பவம் முக்கியம் இல்லை கோயிலில் உள்ளே இருந்த பெருமாளை உள்ளேந்து வெளியே கிளப்புறதுக்கு திருமழி செய்ய ஆழ்வார் எந்த ஆகமத்தை பயன்படுத்தினார் நீங்கள் கோயிலுக்குள்ள இறைவனை பிரதிஷ்டை பண்ணவும் கோயிலை விட்டு வெளியே அனுப்பவும் ஆகம கிரியைகள் மூலமாக தான் பண்ண முடியும் நீங்கள் சைவ ஆகமங்கள் அதுக்கு பிராணப் பிரதிஷ்டைன்னு பேரு நாட்டி சந்தானம் அப்படின்னு பேர் கோயிலை விட்டு வெளியே கிளப்புறதுக்கு பாலாலயம் பண்ணுறதுன்னு பேர் கோயிலை விட்டு சாமி வெளியே கிளப்புறது இது எல்லாமே ஆகமத்தில் இருக்க ஒரு கடங்கு சடங்கு இருக்குது ஒரு கிரியை இருக்குது இப்போது திருமழிசை ஆழ்வார் என்ன கிரியை பண்ணார் கோயிலை விட்டு கிளப்புறதுக்கு ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணார் என்ன கணிகண்ணன் போகின்றான் காமரூப்பும் கட்சி மணிவன் நீ கிடக்க வேண்டா துணி சென்னா புலவன் நான் செல்கின்றேன் நீ உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் பாய சுருட்டுறா படவா எந்திரி போகலாம் அப்படின்னார் பெருமாளை நீயும் உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னார் பெருமாள் எடுத்து கக்கத்தில் வச்சுட்டு பின்னாடி இப்போ இப்ப ஆழ்வார கிராம கூப்பிட்டான் பாருங்க உன்னு ஆழ்வார் சொல்றாரு கணிகண்ணன் போக்கொழிந்தான் கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவன் நான் செலவு ஒழிந்தேன் நீயும் உன் பையனாக பாய் விரித்துக்கொள் அப்படின்னார் பாயை சுருட்டுனா சுருட்டுனா பாய விரிக்கினா விரிக்கிறான் பாருங்க ஆழ்வார் சொல்ற அத்தனையும் கேட்கலாம் தமிழ்ல தான் சொன்னார் தமிழில் தான் சொன்னார் அப்போ தமிழில் சொன்னால் பெருமாள் கேட்க மாட்டாரா நீங்கள் தமிழில் திருவாசகம் போய் சிவபெருமான் காதில் சொன்னால் என்ன கோயிலில் தீட்டுப்பட்டு போய்டுமா குறைஞ்சி போய்டுமா தவறு இல்லையா அதெல்லாம் அட்டாவடித்தனமான பிடிவாதம் இல்லையா தவறு அப்போ இறைவனிடத்தில் தமிழில் பேசலாம் தமிழோடு நெருங்கலாம் தமிழில் உரையாடலாம் தமிழோடு கவிதை பேசலாம் என்பதை ஆழ்வார்கள் நிரூபித்தார் அதன் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் ராமானுஜர் எல்லா கோயில்லையும் அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆழ்வாருடைய பாசுரங்களை கருவறையிலேயே சேமிப்பது கருவறைக்கு உள்ளேயே சொல்லுவதற்கான ஏற்பாடு செய்தார் அதில் நான் பிளைனாக பேசுகிறேன் தப்பா நினைக்காதீங்க அதில் வந்து கோயில் பட்டாச்சாரியார்கள் அவங்களே தீபாவளியம் முடித்து சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லிட்டு தமிழ்லேயும் ஆழ்வார் பாசுரங்களை பாடிடுவாங்க சைவன் கோயிலில் ஏன் பிரச்சனை வந்ததுன்னா சிவாச்சாரியார் வேற ஜாதி ஓதுவார் வேற ஜாதி தமிழ் பாடுற ஓதுவார்கள் வேற ஜாதி சிவாச்சாரியார்கள் வேற ஜாதி அப்போ சிவாச்சாரியர்கள் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓதுவார் பாடுனா ஓதுவாரை எப்படி உள்ள விட முடியும் விட முடியாது இப்போ இது ஜாதி பிரச்சனை தானே ஒழிய மொழி பிரச்சனை இல்லை நான் அதுக்கு ஒரு தீர்வு சொன்னேன் சிவாச்சாரியாரே தேவாரம் பாட்டுப்போம் நீங்களே பாடுங்கள் யார் வேண்டான்னா பாடுங்க சிவாச்சாரியர் தேவாரத்தை பாடுங்க யார் வேண்டான்னா எங்களுக்கு தேவாரமும் திருவாசகமும் கோயிலுக்குள்ளே போகணும் அதுக்கு ஏன் அவளை வேதனையாக பேசுகிறேன்னா சைவ உலகத்துக்கு ஒரு ராமானுஜன் கிடைக்காமல் போனது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் என்பது சைவர்களுக்கு கைலி கட்டி துருக்கநாச்சியாருக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் கைலி பெருமாளுக்கு கட்டி எந்த ஆகமத்தில் இருக்குது கைலி எந்த ஆகமத்தில் இருக்குது கைலி கட்டலாம் பெருமாளுக்குன்னு இருக்குது இருக்குது கட்டி ஒட்டி பண்ணுறேன்றது எந்த ஆகமத்தில் ராமானுஜனுடைய பேராண்மை சார் மரபுன்னு ஒன்று இருக்கும் மரபு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் மாற்றிடக்கூடாது கண்டபடி மாற்றக்கூடாது ஆனால் மாறி வருகிற சூழ்நிலைகளை அவதானித்தல் அழகான வார்த்தை இலங்கை தமிழை பயன்படுத்துவோம் அவதானித்தல் என்ன மாறிக்கிட்டு இருக்குங்கிறத அவதானித்திருந்தால் எவ்வளவு பெரிய நன்மை நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் நாம மிரு மேம்போக்காவே நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது உண்மை ஆழமான புறையோடு இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும் நான் ஓப்பனாகவே கேட்கிறேன்னா யார் மதம் மாறினார்கள் இந்த உலகத்தில் யார் மதம் மாறினார்கள் யாரை கோயிலுக்கு வெளியில் நிறுத்தினோமோ அவர்கள்தான் மதம் மாறி வேறு மதத்துக்கு போனார்களே ஒழிய கோயிலுக்கு உள்ளே இருந்தவர்கள் மதத்தை விட்டு வெளியில் போனார்களா யாரை கோயிலுக்குள்ள விடலையோ அவன் தான் சார் கூட்டிகிட்டு போனா கோயிலுக்குள்ள அவனையும் விட்டுருந்தா ராமானுஜர் தானே விரும்பினார் மேலக்கோட்டில் என்ன விரும்பினாரு வாங்கடா கோயிலுக்குள்ளே எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகலாவா அப்படின்னா ராமானுஜர் விரும்பினார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆபத்து வரும் என்று கணித்தவர் ராமானுஜர் உண்மையில நம்ம ராமானுஜரை பின்பற்றல அவரை எங்க பின்பற்றலை நாம் கொண்டாடுவோம் ஒருபோதும் பின்பற்ற மாட்டோம் புகழுவோம் அவர்கள் பாதையில் நடக்கவே மாட்டோம் ஒருவரை சிறப்பித்து பேசுவோம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்த விரும்ப மாட்டோம் இதனுடைய மிகப்பெரிய விளைவுதான் இத்தனை பெரிய வீழ்ச்சிக்கு நமக்கு காரணமாக தமிழ் கோயிலுக்குள் கருவறைக்குள் ஒலிக்கலாம் என்பதை நிரூபித்தவர் ராமானுஜன் ஜாதி என்ற பெயரால் இந்த மதம் பிளவுபட்டு போகக்கூடாது என்று கவலைப்பட்டவர் ராமானுஜி இன்னைக்கும் ராமானுஜனுடைய ஆளுமை இருக்கிற கோயில்களுடைய நடைமுறையை பாருங்கள் ஒரு அற்புதமே நடந்துருக்கு த ராமானுஜா நான் அதை வந்து ஒரு பேச்சுலேயே சொல்கிறேன் அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னா ஒரு அருமையான புஸ்தகம் இருக்குது பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த புஸ்தகத்தில் வந்து அழகாக தமிழ்நாட்டு வைணவம் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது ஆச்சரியமான விஷயம் நிறைய ரெவல்யூஷ்னரி ஐடியாஸை கோயிலுக்குள்ளேயே நடைமுறைப்படுத்தி அந்த கோயில்கள்லாம் இன்றைக்கி வரலாற்ற இடம் பிடிச்சிச்சு ஒரு மூணு சம்பவம் அது வந்து மூணே மூணு சம்பவம் மட்டும் சொல்கிறேன் ஒன்று மதுரையில் அழகர் ஆற்றுக்கு பொறுப்பு போவார் கள்ளழகர் சார் ஆகம விதிப்படி பெருமாளோட ட்ரெஸ் என்ன பெருமாளுடைய தோற்றம் என்ன பெருமாளுடைய அமைப்பு என்ன ஆனால் கள்ளகர் கோயிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் சவுந்தரராஜ பெருமாள் வந்துட்டு நேராக அவர் ஆற்றுக்கு போகும்போது அவருடைய ட்ரெஸ்ஸு மாறும் யார் மாறி ட்ரெஸ் போடுறார் பிறன்மலை கல்லர் அப்படிங்கிற கல்லர் ஜாதி அந்த ஜாதிக்குரிய ட்ரெஸ் போட்டுக்குவார் அந்த கொண்டை வச்சுக்குவார் கல்லர் கொண்டைன்னு ஒன்று இருக்கு அந்த கொண்டை வச்சுக்குவார் அந்த சவுக்கு வச்சுக்குவார் அந்த ஒரு ஆயுதம் அதை கையில எடுத்துக்குவார் கம்ப்ளீட்டா மாறுவார் அதெல்லாம் அந்த பெருமாளையே கோயில்லேருந்து வந்தவங்க அந்த கல்லர் ஜாதி இடத்துல கொடுத்துருவாங்க கோயில் பெருமாளையே கொடுத்துருவாங்க அவங்க அங்கேயாவது தூக்கி போவாங்க தூக்கிட்டு போய் மதுரையில எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து அந்த ஊர் எல்லையில் மறுபடியும் இந்த பெருமாளை கோயில் நிர்வாகத்துக்கு கொடுத்துருவாங்க இதுல என்ன நடந்துருக்குது என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கோயில் என்பது வெறும் மேல் ஜாதியினருடைய ஆதிக்கத்தில் நடத்தப்படக்கூடிய சமாச்சாரம் அல்ல சர்வ ஜாதியினருடைய ஒற்றுமையின் பெயரில் தான் கடவுளையும் மதத்தையும் காப்பாற்ற முடியும் என்ற கண்டுபிடிப்பு அதுக்குள்ள இருக்கு ஏன்னா என்ன பிளைனா பேசுறேன் வெறும் மேட்டுக்குடினு சொல்ற மேட்டு ஜாதியால திருடங்கிட்டே இருந்து பெருமாளை காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாது அதுக்கு போராடுற சத்திரிய குணம் வேணும் ஆயுத இயந்திரத்துக்கு தைரியம் வேணும் அடிதடி தான் நிற்கிறதுக்கு பலம் வேணும் அப்போ என்ன பண்ண முடியும் அப்போ என்ன கண்டுபிடிக்கிறாரு ராமானுஜர் இந்த உலகத்தில் நாம் அப்படி அவங்களை ஒதுக்கி வைக்க முடியாது அவர்கள் கோயிலுக்கு உரியவர்கள் பெருமாளை அவங்ககிட்டயும் ஒப்பட அவங்க பெருமாளை காப்பாற்றுற அளவுக்கு மற்ற யாராலையும் காப்பாற்ற முடியாது இதை முத முதல்ல கண்டுபிடிச்சவர் ராமானுஜர் என்ன பண்ணுறாரு பெருமாளை எல்லாருக்கும் ஆக்கு எல்லாத்தையும் குச்சுடு இதுவாது பரவாயில்ல சார் கள்ளழகர்கிட்ட ஒப்படைச்சு அழகர் கல்லர் குளத்தில் ஒப்படைச்சு பெருமாள் போயிட்டு திரும்பி வராரு அதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள திருட்டு நடக்கும் கோயிலுக்கு நகை போட்டு வந்தா திருட்டு நடக்கும் பெருமாளோட நகை திருட்டு போகும் இதுக்கப்புறம் ஒண்ணுமே போகலை சேஃப்டி பெருமாளுக்கான செக்யூரிட்டி ஆச்சு இன்னும் நாகப்பட்டினத்துல உம் நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாள் நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாளுக்கு இதுக்கு கூப்பிட்டு போறாங்க கடலுக்கு மாசி மகத்துக்கு நீராட்டு கடல் நீராட்டு மாசி மகத்துக்கு போவார் பெருமாள் பெருமாள் கூட்டிட்டு வந்து மீனவர் சேரிக்கு வந்த உடனே மீனவர்கிட்ட கொடுத்துருவாங்க பெருமாள் இவங்க தூக்கிட்டு போய் கடலில் கூப்பிட்டு போகிறது இல்லை நேராக மீனவர்கிட்ட கொடுத்துட வேண்டியது குப்பத்தில் கொடுத்துட வேண்டியது மீனவர்கிட்ட அதில் என்ன பியூட்டின்னு கேட்டால் மீனவராகவே பெருமாள் ட்ரெஸ் பண்ணிக்குவார் அவருக்கு பந்தல் போடுவாங்க எப்படி பந்தல் போடுவாங்கன்னு கேட்டால் கட்டுமரம் இருக்குல்ல கட்டுமரத்தில் கட்டை இருக்கும்ல அதை நாலு பக்கம் ஊனி பந்தல் என்னன்னா மீன் வலையிலேயே பந்தல் போட்டு அதுக்கு உள்ள பெருமாளை வச்சு அவங்க ஆடி பாடி அதில் என்ன பெரிய பியூட்டி வரலாற்று சிறப்பு அப்படின்னு கேட்டால் அந்த அந்த ஊரில் வந்து பெருமாள் பெருமாள் வந்தவுடனே அந்த ஊரில் இருக்கிற ஆம்பளைங்க தான் பெருமாள் எல்லாம் வரவேற்று வைப்பாங்க பொம்பளைங்க எதிரில் வரமாட்டாங்க ஏன் வரலன்னா கடல்லேருந்து பிறந்தவன் மகாலட்சுமி மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பெருமாள் அப்போ முறையில் மாப்பிள்ளை ஆயிட்டதால் மாப்பிள்ளை முன்னாடி மாமியாருங்க வரக்கூடாதுங்கிற மரியாதையினால அந்த ஊர் பொம்பளைங்க எதிரில் வரமாட்டாங்க இது வந்து இந்தியன் கஷ்டம் மாப்பிளைக்கு முன்னாடி மாமியார் வரக்கூடாதுன்னு அதுக்கு பெரிய ரீசன் இல்லை பொண்டாட்டிக்கு வயசான தான் இருப்பான்னு தெரிஞ்சு போய் பயந்தே போடுவான் பல பேர் இது தான் இருப்பான்னு தெரிஞ்சு அப்புறம் எப்படி சார் பொண்டாட்டியோட பேச முடியும் அதுக்காகவே மாமியார் எழுத்தாப்புல வர்றதில்லையுன்னு ஒரு கஷ்டம் கொண்டாந்துட்டான் நம்மளால அந்த ஊர் பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க மீனவ பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பெருமாளை பார்க்கணுன்ற ஆசை இருக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்ல ஆனா மாப்பிளைக்கு எழுத்தாப்பில் வர முடியாது அதுக்காக இந்த சொலகுன்னு சொல்லுவான் திருநெல்வேலி பக்கம் மரம் அந்த சொலகு ஒன்றை வச்சுக்கிட்டு அந்த சொலகில் முகத்தை மூடிட்டு அப்படி திருடுத்தனமாக பெருமாளை பார்ப்பாங்க இல்லை நடுமுறை ஏன் இதை வச்சாங்க ஏன் மீனவற்றை பெருமாளை ஒப்படைக்கணும் சார் சர்வ ஜாதியை கலந்திருந்தால் தான் சார் இந்த உலகத்தில் கடவுளை காப்பாற்ற முடியும் மதத்தை காப்பாற்ற முடியும் மதம் என்பது குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் சொந்தம் இல்லை சார் கடவுள் சிலருக்கு மட்டும் சொந்தம் இல்லை கடவுளை காப்பாற்றணுன்னால் எல்லா மதமும் கை கோத்ததனை காப்பாற்ற முடியும் எல்லா ஜாதியும் கை கோர்த்ததான காப்பாற்ற முடியும் பார்த்தாங்க பெருமாளால் நேரம் ஒப்படை மீனவற்றையே கொடுத்துருந்துட்டாங்க அந்த மீனவர்களே பந்தல் போட்டு எல்லாம் அந்த 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 ஒரு ஆச்சரியம் சார் பெருமாள் வந்துட்டு திரும்பி போற வரைக்கும் மீன் பிடிக்கிற மீனவர்கள் அசைவம் சாப்பிட மாட்டாங்க மீன் பிடித்து விற்பனை செய்கிற மீனவர்கள் அசைவம் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா மாப்பிள்ள சைவமா அவருக்கு மரியாதை கொடுக்கணுமா அதனால அவர் வந்துட்டு திரும்பி போற வரைக்கும் அந்த ஊர்ல வந்து யாரும் சைவம் சாப்பிட மாட்டாங்க தண்ணி போடுவாங்க அது சைவமா அசைவமான இன்னும் முடிவாகலை அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அசைவத்தை மட்டும் விட்டாங்க இதை விட மாட்டேன்ட்டாங்க அவங்க ஆனால் பெருமாள் எல்லாம் வர வச்சு எல்லாம் பண்ணி நல்ல பெருமாளுக்கு அதை ஊற்றுறானான் தான் நமக்கு தெரியல எல்லாம் பண்ணி க்ளீனாக அவருக்கு பூஜை கீஜை பண்ணி அவர் கடலில் கொண்டு போய் மாசி கடலாட்டு கடலில் ஆட்டி திரும்பி கொண்டு போய் வெளியே விட்டுருவார் பெருமாள் போயிடுவார் இது இன்னைக்கு வரலாற்று சம்பவம் ஆனால் இது ஏன் நடந்துதுன்னு கவனிச்சிங்களா இறைவன் என்பவன் குறிப்பிட்ட எல்லைக்குள்ள கட்டு வைக்கப்பட்டால் அந்த மதம் வந்து விரிவடையாது அந்த மதம் கண்டிப்பாக உலகத்தில் சிதைவடையும் அந்த மதம் என்பது அழிந்து போய்விடும் ஒரு காலத்தில் பூண்டோடு அழிந்து போய்விடுவதற்கான வாய்ப்பு கூட ஏற்பட்டுவிடும் அது நடவாமல் இருப்பதற்கான சர்வ ஜாக்கிரதையான எல்லா ஏற்பாடுகளும் செய்த ஞானப் பெரும் தலைவன் ராமானுஜம் ஞானப் பெரும் தலைவன் என்ன நடந்தால் இந்த மதம் காப்பாற்றப்படும் தர்மம் காப்பாற்றப்படும் என்பதை தெளிவாக உணர்ந்தவன் அல்ல நம்முடைய ஐயா ஜோசப் சொன்ன மாதிரி அவர் இன்னொன்று கண்டுபிடிச்சார் என்னன்னு கேட்டால் செயற்கையாக இந்த அன்பு காட்டலவர் இயல்பானது கருணைக்கா கருணை என்பது ரொம்ப இயல்பு இல்லையா ஒரு ஒரு உயர்ந்த குணம் இல்லையா ஐயா கடவுளுக்கு நமக்குமே என்னையா தொடர்பு எது நம்மளையும் அவனும் கனெக்ட் பண்ணும் நம்முடைய ஞானமா நம்ம புத்தியா நம்ம அறிவா நம்ம கண்டுபிடிப்பா கடவுளை நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணோன்னா கடவுளுக்கு ஒரே ஒரு பாஸ்வேர்டு தான் இருக்கு ஒரே ஒரு கோடு என்ன அவனுடைய கருணை என்பது தான் த ஒன்லி ஒன் பாஸ்வேர்டு அவைலபிள் நம்மையும் அவனையும் லிங்க் பண்ணக்கூடியது அவருக்கு கருணைன்னு ஒன்று இல்லைன்னா நாம் அவனை தொடர்பு கொள்ளவே முடியாது வேறு எப்படி சார் வழி இருக்கு அவர் அவர் என்ன வகையில் நமக்கு கடன் பட்டுவர் அவர் தேர்தலில் நிற்க போறாருன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு துறையாக வந்து ஏதாவது கொடுத்துட்டு போகணும் அவர் தேர்தலில் நின்று அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி நிறுவனம் ஆக போகிறதே கிடையாது அவர் எந்த இடத்துலையும் தேர்தலில் நிற்க போகிறதே கிடையாது அப்போது கடவுள் கருணைன்னு ஒன்று இருந்தால் தான் உயிர்களோடு தொடர்பே வச்சுக்க முடியும் இப்போ ராமன் குகனோடு கொண்ட நட்புக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு உண்டா ராமன் விபீஷனோடு கொண்ட கருணைக்கு கூட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா ஒன்றுமே கிடையாது என்னப்பா அவன் இவ்வளோ அன்பாக வரான் அவன் எப்படிப்பா நம்ம இல்லைன்னு சொல்கிறது இவ்வளோ அன்பாக வரான் அவன் நம்ம எப்படிப்பா மறுத்து விடுறது இருக்கட்டும்பா அவனையும் இருக்கட்டும் அவனையும் இருக்கட்டும்பா அவன் என் தம்பிப்பா அவன் என் தம்பிப்பா என் சகோதரன்பா எங்கள் அப்பாவுடைய புள்ளன்னு நினச்சிக்கிறான்ப்பா ஏன் இதெல்லாம் அன்பு கருணை இல்லாமல் இந்த வார்த்தை வர முடியுமா கருணை தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் லிங்க் பண்ணக்கூடிய விஷயம் ராமானுஜருடைய எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் அவருடைய வழிபாட்டில் காரே கருணை ராமானுஜா ரொம்ப முக்கியமான வரி இந்த வரி தான் காரே கருணை ராமானுஜா மேகத்திரளின் அந்த கருணை போன்றது மேகம் சூழ்ந்து மழை பெய்து மேகம் சூழ்ந்து மழை பெய்யறதுக்கு நீங்கள் நான் இங்கே என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதுவாக வந்து பெஞ்சாதான் உண்டு மேகம் திரளணும் மழையாக வந்து கொட்டணும் அது மாதிரி கருணை சுவாவமாக இருக்கணும் இயல்புலேருந்து உள்ளேந்து வரணும் காரே கருணை ராமானுஜா அதனால்தான் அந்த மழையை சொன்ன உடனேயே அவருக்கு எப்படி அந்த தாட் போது பாருங்க இக்கடலிடத்தில் அதாவது கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை உன்னுடைய அருளை நான் யாரால விளக்கி சொல்ல முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தாங்க தெரியாத சம்பவமாக நான் ராமானுஜர் வரலா இல்லைன்னு சொல்ல முடியும் அது சொன்னார் ராமாயணம் என்ன சார் அதே மாதிரி சொல்கிறீங்களேன்னு புதுசு புதுசாக சொல்ல முடியுமா அதே சீத்தை தான் அதே ராமன் தான் அதே ராவணன் தான் கிட்னாப் பண்ண முடியும் அதுக்காக கதையை மாற்ற முடியுமா தாங்க வரலாறு சொல்லும்போது அதே தான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான் கருணைங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா மனித இயல்பு எப்படி தெரியுங்களா தாம் பட்ட கஷ்டம் இன்னொத்தம் படட்டும்ங்கிற ஒரு ஒரு குறை எண்ணம் இல்லாதவங்க கிடையாது சில பேர் போய் இந்த ஆதாருக்கோ அதுக்கோ இல்லை ஒரு பாஸ்போர்ட்டுக்கோ ஒரு கண்டுபிடிச்சி எங்கே வாங்கணும் அப்படின்லாம் கரெக்டாக என்ன சிக்கலாம் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் க்யூ நிற்பான் எதுக்கு நிற்கிறோம் நிற்கிறோம் தெரியாது பெரிய க்யூ நிற்கும் ஏன் சார் இந்த க்யூ எதுக்கும் தெரியாது இல்லை எனக்கு முன்னாடி நாலு பேர் நிற்கிறாங்க அப்போ நானும் நின்றுக்கிட்டு தான் சார் இருப்பேன் இது போய் முடியும் போது தான் தெரியும் இது என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் அது மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய க்யூ நிற்கும் எவனாவது ஒருத்தன் தான் எப்படி வாங்கினானோ அதை அடுத்தவனுக்கு சுலபமாக சொல்லி கொடுப்பான்னு நிற்கிறீங்க படட்டும் சார் கஷ்டப்பட்டதான் அவன் உனக்கு புத்தி வரும் ஏன் ஈஸியாக அதெல்லாம் சொல்லக்கூடாது இது நம்ம அல்ப புத்தி நாம பட்ட கஷ்டம் அடுத்தவனும் படணும் அப்படிங்கிற அல்பத்தனால் இந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் உண்டு இது இல்லாமல் தான் கருணையாளன் ஆ நான் ரொம்ப சிரமப்பட்டேன் சார் நான் பாட்டி போகும்போது கஷ்டப்பட்டேன் சார் நான் சுவிட்சர்லாண்ட்லேருந்து தான் வந்தோம் வெளிநாடு முழுக்க பயணம் பண்ணோம் யூரோப் ஃபுல்லாக டூர் பண்ணிட்டு வந்தோம் எங்கேயும் எவங்கிட்டையும் எதுவுமே கேட்க வேணாம் சார் எல்லாம் சைன் போர்டு க்ளீனாக இருக்குது விமானம் வந்து இந்த கேட்டு அதுக்கு வந்து இப்படி போகணும் அப்புறம் வந்து இந்த இத்தனை மணிக்கு வரும் அது இந்த இப்படி எல்லாம் போர்டு சார் சைன் போர்டு எல்லாம் பார்த்துக்கந்தோம் மெட்ராஸில் வந்து இறங்கணும் எந்த பெட்டில் நம்ம லக்கேஜ் வரும் எவனை போய் கேட்கறது எல்லாம் நாய் மாதிரி அந்த பக்கம் ஓடுறான் அந்த பக்கம் ஓடுறான் இது என்ன ஃப்ளைட்டு இது அந்த போர்டும் காணும் டிஸ்பிளேயும் காணும் அச்சுயமாக நான் நான் வந்து நான் வந்து நாட்டு பெருமையை குறைச்சி பேசுகிற ஆள் இல்லை ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் நாம் சரியாக இல்லை என்பதை தெரிந்தால் மட்டும்தான் சரியாக மாற முடியும் என்பதை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாட்டு பெருமை என்று விதண்டாவாதம் பேசுவது உங்கள் தவறுகளை நியாயப்படுத்துவது உங்கள் குப்பைத்தனங்களை எல்லாம் கொண்டாடி கொண்டிருப்பது நாட்டுப்பற்றாக ஒருபோதும் ஆகாது நாட்டுப்பற்று உண்மையான நாட்டுப்பற்று என்ன என் தவறு என்ன என்று முதலில் நான் கண்டறிவதுதான் என் நாட்டுக்கு நான் செய்யக்கூடிய முதல் நன்மை சும்மா மொழிப்பற்று நாட்டுப்பற்று இனப்பற்றுன்னு அவனுடைய கோமாளித்தனத்தை நியாயப்படுத்திட்டே இருந்தா தவறு இல்லையா ஒரு சைன் போர்டு இல்ல சார் நாங்க இறங்கி வெளியில வரோம் பாருங்க பெல்ட்ல இத்தன பெல்ட்ல வரணும் இல்ல எதுக்கு சொல்ல வரேன் நான் ஒரு காரியம் பண்ண பொட்டோ அதை பாடுபட்டு என் பொட்டி எங்க வருதுன்னு என் பொட்டியை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் அதுக்காக தான் பல பேருக்கு கட்டி விட்டுருக்கிறேன் நம்ம பொட்டி பார்த்த உடனே தெரியணும் கோமாளித்தனமாக அந்த பொட்டி இருந்தால் தான் நம்ம பொட்டி தெரியும் அப்படின்னு இவன் எவன் காதிலையோ பூ வச்சவோ பொட்டி காதிலேயோ பூ வச்சு விட்டு அந்த பொட்டியை பார்த்த உடனே நம்ம பொட்டி கண்டுபிடிக்கிறது இவ்வளோ கஷ்டப்படுறான் இருக்கட்டும் நான் என்ன வேலை பண்ணேன்னா நான் பண்ணிவிட்டு அந்த பொட்டியை பார்த்த உடனே என்னோட அங்கே கியூவில் நின்றுவங்க ஒரு பத்து பஞ்சாயரை பார்த்து பெல்ட் நம்பர் ஏழு பெல்ட் நம்பர் ஏழு பெல்ட் நம்பர் ஏழு வாங்க பெல்ட் நம்பர் ஏழில் வருது அப்படின்னு ஏன்னா நான் பட்ட அவஸ்தை அவரிய படணும் நான் பெருமைக்கு சொல்லலை மனித இயல்பு நம்ம பட்ட அவசை இன்னொருத்தர் படணும்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை கிடைக்கிறதுக்கு ராமானுஜர் திருக்கோஷ்டியை நம்பிக்கிட்டே போகிறார் மந்திரார்த்தம் வேணும்னு நினைக்கிறார் அப்புறம் மாதிரி ஒரு டஃபஸ்ட்டு குரு உலகத்தில் பார்க்க முடியாது சுலபத்தில் ஒரு மந்திரத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் மந்திரத்தோட பொருளை கொடுக்க மாட்டேங்கிறார் நான் கோஷ் நம்பியும் குறை சொல்ல மாட்டேன் திருக்கோஷ்டியை நம்பியும் நான் குறை சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு குரு சில இடத்துல பிடிவாதமாக இருக்கிறாருன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது பாத்திரம் நம இருந்து எடு அப்படிம்பா நம்ம யாருக்கு எது கொடுக்கறதா இருந்தாலும் தகுதி பார்த்து கொடுக்கணும் தகுதின்னா அவன் அதை சரியா பாதுகாப்பானா இல்லையான்னு தெரியாம எப்படி சார் கொடுக்குறது ஒரு மந்திரத்தை நம்ம மந்திரத்தை குருமார்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு நான் ஒரு உதாரணம் கூட சொல்றது உண்டு பழைய காலத்துல பால் இருந்தால் இருந்தா தான் பால் வாங்குவாங்க இப்போ மாதிரி பாக்கெட்லாம் நம்ம பால் வாங்குற வழக்கம் கிடையாது ஆனா இப்ப நம்மள மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்க முடியாது வெளுத்ததெல்லாம் பால் நம்பி வாங்கிட்டு இருக்கிறோம் பாருங்க எது வெள்ளையாக இருந்தாலும் அது பாலுன்னு நம்ம நம்புகிறோம் அது பாலே இல்லைன்னு மினிஸ்டர் இப்போ தான் சொல்லியிருக்கிறார் நமக்கு அதெல்லாம் பாலே கிடையாதுங்கிற சமாச்சாரத்தையே இப்போ தான் மினிஸ்டர் நமக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கிறார் இனிமேல் யார் யாரெல்லாம் டிக்ளேர் பண்ணுவாங்களோ பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இருக்கட்டும் நம்ம பால் பாக்கெட்டில் வாங்கிடறோம் அந்த காலத்தில் எப்படி ஆதி காலத்துலையும் கேட்டால் வாசலில் வந்து பால்காரன் ஒரு பெல் அடிப்பான் ஸ்கினிங்ன்னு ஒரு பெல் அடிப்பான் சைக்கிளில் வந்து உடனே அந்த வீட்டில் ஒரு கிழவி இருக்கும் அந்த காலத்தில் கழிவுங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க இப்போதான் விசா கிடைக்காம உங்க பாவம் முதியோர் போய் உட்காந்துருக்காங்க அப்பெல்லாம் கழுவி இங்கே வீட்டிலே இருப்பாங்க அந்த கழிவி வாசல்ல இருந்து ஒரு குரல் சொல்றா இந்த பேத்திய சொல்லுவா இந்த அந்த பால் வந்துருச்சு ஒரு வார்த்தைக்கு வந்து பால் வந்துருச்சு பால் பாத்திரத்தில் வாங்கும்ப எந்த குடும்பத்திலையும் பால் காய்ச்சறதுக்கு மட்டும் தனியாக ஒரு பாத்திரம் இருக்கும் ரசமும் சாம்பாரும் ஒரே பாத்திரத்தில் வைப்பான் புளிக்குழமும் இதுவும் கூட ஒரே பாத்திரத்தில் வைப்பான் ஆனால் ஒரு நாளும் பால் வாங்குகிற பாத்திரத்தில் இன்னொன்று கொண்டு போய் வைக்க மாட்டான் பால் பாத்திரம்னே ஒன்று இருக்கும் அந்த பால் பாத்திரத்தில் வாங்கு அப்படிம்பா ஏன்னா பால் பாத்திரத்தில் நீங்கள் புளியோ உப்போ காரமோ பட்டுவிட்டால் மறுபடியும் பால் வாங்கினா தெரிஞ்சு போயிடும் அதுக்கு அந்த பாத்திரத்தை பத்திரமா வச்சுருப்பான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா ஒரு பத்து ரூபா பெறாத பால் ஊற்றும் போதே பாத்திரத்தை பார்த்து ஊற்றணுமே கோடிக்கணக்கான ரூபா மரியாதையுடைய மந்திரத்தை ஒருத்தனுக்கு ஊற்றும் போது ஒரு குரு பார்த்து ஊற்ற மாட்டாரா இது சத் பாத்திரமா இது மோசமான பாத்திரமா மந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவானு கவலைப்படுவாங்க இயல்பு இயல்பு அதை சொல்லக்கூடாது நம்பி என்ன பண்ணாரு ராமானுஜருக்கு மந்திரார்த்தம் சொல்லும் போதே பதினெட்டு முறை அலை விட்டார் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை மூணு முறை இல்லை பதினேழு தடவை போனாலும் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஆகட்டும் பார்க்கலாம்னு சொன்னவருக்கு அவர் தான் குருந்தா அது அப்புறமா பார்க்கலாம் அப்புறமா பார்க்கலாம் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஒரு டிப்ஸ் கொடுத்தார் ஆனால் ஒருத்த வைஷ்ணவன் அவருத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டே வந்தார் இப்படி ராமானுஜரை பதினேழு முறை விட்ட பிறகு உண்ணாவிரதம் பட்டினி அப்படியே தன்னை இனி நம்ம வாழ்ந்து என்ன அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு வைதாகியத்தில் போகிறார் ராமானுஜர் உடையவர் அப்படி பட்டினியாக இருக்கிறார்னு போய் சொல்கிறான் திருக்கோஷ்டி நம்பி அவர் ஒன்று தன் பச்சை தண்ணி பல்லப்படாமல் இருக்கிறார் சார் பச்சை தண்ணி பல்லப்படாமல் இருக்கிறாருன்னா குரு இறங்குவார்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு அதனால் ஒன்றும் நஷ்டம் இல்லை அவர் உயிர் பழச்சி எழுந்துச்சு வந்தால் மந்திரத்தோட அர்த்தத்தை நாம் சொல்லுவோம் அப்படி இல்லை மேலே போயிட்டார்னா ஆள வந்தார் மேலே இருக்கிறார் அவர் சொல்லுவார்ந்தார் அது அவருடைய குருநாதர் அவர் ஆள வந்தார் மேலே இருக்கிறார் அவர் சொல்லுவார் அவருக்கு அதனால ஒன்றும் தப்பு இல்லை பாருங்கள் இவ்வளோ வைராக்கியம் பாருங்கள் அவன் அவங்க உயிர் போகிறதுங்கிறதுக்காக ஒன்றும் ஒரு லீனியன்ட்டாக மாறத்துக்கு தயாராக இல்லை தப்பாக நினைக்காதீங்க நினைச்சாலும் தான் அதை பற்றி எனக்கு என்ன சபரிமலைக்கு போகிறதுக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னா ஒவ்வொரு குருசாமியாக பத்து பத்து நாள் குறைச்சிட்டான் நாற்பத்தெட்டு நாள் அவசியம் இல்லை ஓ பத்து நாள் இருந்தால் போகிறோம் ஏ உனக்கு யார் தான் அதிகாரம் கொடுத்த ஆ நாற்பத்தெட்டு நாள் அவசியம் இல்லை ஏன் நாற்பத்தெட்டு நாள் வச்சான்னு யாருக்கா தெரியுமா ஏன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்குன்னு வைச்சான்னு யாருக்கா தெரியுமா பச்சையாக பேச முடியாது சார் பேசணும் சார் பச்சையாக பேசணும் ஒரு ஆண் தொடர்ந்து தாம்பரியத்தில் இருந்தால் அவருடைய சுக்கில நிறுத்தி போயிடும் நாற்பத்தெட்டு நாள் மண்டல விரதம் இருந்தா பிரம்மச்சரியத்தில் மீண்டும் சுக்கிலம் எல்லையற்ற ஆற்றல் பெறும் அதுக்காகத்தான் ஒரு மண்டல விரதம் இருக்கிறதுக்காக ஒரு சுக்கில விரதம் சொல்லி இந்த குருசாமி எல்லாம் நாள் போகிறோம் எட்டு நாள் போதும் உனக்கு எவன்ட அதிகாரம் கொடுத்தான் எவன் கொடுத்தான் அதிகாரம் தெரியுமா என்ன பர்பஸ்க்காக பிரம்மச்சரிய விரதம் வச்சான்னு வாழ்க்கைய பற்றி சிந்திச்சு பெரியவங்க பல நீதிகளை மாற்றும் போது பயப்படணும் அவசியம் ஏற்படும் போது மாற்றணும் ஆனால் அவசியம் இல்லாமல் தெரியாமையே மாற்றக்கூடாது சரி எனக்கு சமயம் சமயத்தில் இந்த மாதிரி கோவம் வந்துடும் நான் கோவம் வராமல் இருந்தால் அப்புறம் டாக்டர்களுக்கெல்லாம் ஏது வாழ்வு திருக்கோஷியை நம்பிட்டு போய் பட்டுக்கிறதா சரி சரி தண்ணி மட்டும் குடிக்க சொல் கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லு நான் சொன்னேன்னு சொல்லி தண்ணி குடிச்சு சொல்லுவேன் தண்ணி குடிச்சு கடைசியா திருக்கோஷியை நம்பிக்கிட்ட ராம்பாணம் ரொம்ப அவன் சன்னியாசியா இருக்கிறான் தனியாக தான் வரணும் தண்டும் பவித்திரமும் தாங்கி வரலாம் என்று சொல் தண்டும் பவித்திரம் அது வந்தால் போகிறோம் அவங்க மட்டும் வரணும் சீக்கிரம் யாருக்கும் தெரியக்கூடாது தண்டும் பவித்திரமுகி வர சொல் ரெண்டு சிஷனு கூப்பிட்டு சார் பதினெட்டு தடவை நடையா நடந்து பட்டி நீ கடந்து ஒரு குரு மந்திரத்தை சொல்கிற போது இதை நான் மட்டும்தான் தான் பெறணும் பஜனை மடத்தில் சுண்டல் வாங்க போகிறவனே தனியாக திருட்டுத்தனமாக வாங்கலாம் கூட வந்தவன் அங்கேயோ அம்போன்னு விட்டுட்டு அவன் போய் வாங்கிட்டு பேசாமல் போகிறான் நீ பதினெட்டு தடவை நடந்த மந்திரத்தை குரு சொல்ல போகிறாரு அதை தான் மட்டும் போய் அனுபவிக்குன்னு நினைக்கல ரெண்டு சிஷியனை கூட கூட்டிகிட்டு போகிறாரு நம்பிக்கை கோவம் வருது நீர் தனியாக வரணும் தான் நான் சொன்னேன் நீர் எப்படி இந்த இருவரோடு வரலாம் இவர் நமக்கு தண்டு இவர் நமக்கு பவித்திரம்னர் இந்த இந்த சிஷியன் தண்டு மாதிரி என்னை விட்டு பிரிய மாட்டான் இவன் பவித்ர மாதிரி என்னை விட்டு பிரிய மாட்டான் ரெண்டு நபர்களை காட்டுறார் சரி மந்திரத்தை சொல்கிறோம் சொல்லிட்டு சொன்னார் இதை வந்து நீர் யாருக்கும் சொல்லக்கூடாது தரம் பார்த்து தகுதி பார்த்து அந்த மந்திரத்தை விநியோகம் பண்ணணும் யாருக்கும் சொல்லப்படாது சொன்னால் நீர் நரகம் புகுவீர் நீ நரகம் புகுவீர் எச்சரிக்கை சொல்கிறார் நரகம் புகுவீர் அப்படின்னு எல்லாம் முடிஞ்சது கேட்டார் நேராக வந்தார் கோயிலில் கோபுரத்து மேலேயும் மதில் மேலேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு இடம் சொல்கிறான் கிட்டமே இங்கேயும் போய் நின்று வரவங்களாம் வாங்குங்கோ எல்லோரும் வாருங்கோ போது வீர் போது ஆண்டாள் கூப்பிட்ட மாதிரி வரவங்கலாம் வாங்குங்க யாருக்கெல்லாம் சத்விஷத்தில் ஆர்வமோ எல்லோரும் வாங்க அப்படின்னா வந்தார் நாராயண மந்திரத்தோட அர்த்தத்தை சொல்கிறேன்னு கோபுரத்தில் ஏறி நின்று உட்காந்து அத்தனை பேருக்கு சொல்லி முடிச்சு இதானே கருணே நான் சிரமப்பட்டு பெற்ற ஒன்றை என்னிடத்திலிருந்து சிரமப்பட வேண்டும் சார் நான் ஓப்பனாகவே கேட்குறேன் சத்குரு ஜக்கிவாசு தேவ் மனவளக்கலை மன்றம் ரவிசங்கர் எந்த குருப்புலையும் ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ்னு தெரியுமா இந்த வித்தையை எங்கள் மன்றத்தின் அனுமதி என்று யாருக்கும் தரமாட்டேன் எப்போ இப்போ இந்த நூற்றாண்டில் இத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கை இதை நீங்கள் வேற யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது தலைமை மன்றத்தின் அனுமதி இல்லாமல் இந்த வித்தையை நீங்கள் யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது என்று பேசுகிற இந்த நூற்றாண்டின் கஞ்சத்தனத்தை பாருங்கள் கோபுரத்தின் மீது ஏறி நின்று வருகிறவர் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி அந்த மந்திரார்த்தத்தை சொல்லி எல்லாரும் கடவுள் கிட்ட போகணும்னு கஷ்டப்பட்டாரு இப்படிப்பட்ட கருணை முகிலை உலகத்தில் வேறு எந்த மூலையில் பார்க்கணும் எல்லாம் கேளுங்கப்பா எல்லா மந்திரத்துடைய வாங்கப்பா நம்பிக்கை கோபம் வருது கூப்பிட்டு சொல்கிற நீர் எங்கு போவே ரெண்டும் உமக்கு தெரியுமா நீர் எங்கு போவே ரெண்டும் உமக்கு தெரியுமா நரகம் புகுவேன் இஸ் வெரி கிளியர் நரகம் புகுவேன் ஒரு குருவினுடைய உத்தரவை மீறியதால் நான் நரகம் புகுவேன் பிறகு அத்தனை பேரும் சொர்க்கம் போவார்களே அதை நான் எண்ணி பார்க்க வேண்டாமா நான் ஒருவன் நரகம் போனால் என்ன குறை கேட்கிற அத்தனை பேரும் மோட்சம் போவார்களே இதை விட எனக்கு என்ன வேணும் காரை கருணை ராமானுஜ் நான் நரகம் போனாலும் பரவாயில்ல சார் கேட்கிற அத்தனை பேரும் மோட்சம் போவானே இதை விட எனக்கு என்ன வேணும் நான் அழிந்தாலும் கரைந்தாலும் கவலை இல்லை கேட்கிறவன் நன்மை குறுவான் என்று எண்ணி அந்த திருவடி அந்த திரு அந்த மாட்டேன் எப்போ இப்போ இந்த நூற்றாண்டில் இத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏற்பட்டதுக்கப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கை இதை நீங்கள் வேறு யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது தலைமை மன்றத்தின் அனுமதி இல்லாமல் இந்த வித்தையை நீங்கள் யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது என்று பேசுகிற இந்த நூற்றாண்டின் கஞ்சத்தனத்தை பாருங்கள் கோபுரத்தின் மீது ஏறி நின்று வருகிறவர் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி அந்த மந்திரார்த்தத்தை சொல்லி எல்லாரும் கடவுள் கிட்ட போகணும்னு கஷ்டப்பட்டாரு இப்படிப்பட்ட கருணை முகிலை உலகத்தில் வேறு எந்த மூலையில் பார்க்கணும் எல்லாம் கேளுங்கப்பா எல்லா மந்திரத்து அர்த்தத்தை கேளுங்கப்பா வர்றவங்கலாம் வாங்கப்பா சொல்ல நம்பிக்கை கோபம் வருது கூப்பிட்டு சொல்ற நீர் எங்கு ரெண்டும் என்று தெரியுமா நீர் எங்கு போவே நரகம் புகுவே இஸ் வெரி கிளியர் நரகம் புகுவேன் ஒரு குருவினுடைய உத்தரவை மீறியதால் நான் நரகம் புகுவேன் பிறகு ஏன் சொன்னீர் கேட்கிற அத்தனை பேரும் சொர்க்கம் போவார்களே அதை நான் எண்ணி பார்க்க வேண்டாமா நான் ஒருவன் நரகம் போனால் என்ன குறை கேட்கிற அத்தனை பேரும் மோட்சம் போவார்களே இதை விட வேற எனக்கு என்ன வேணும் இதான் காரே கருணை ராமானுஜன் நான் நரகம் போனாலும் பரவாயில்ல சார் கேட்கிற அத்தனை பேரும் மோட்சம் போவானே இதை விட எனக்கு என்ன வேணும் நான் அழிந்தாலும் கரைந்தாலும் கவலை இல்லை கேட்கிறவன் நன்மைகருவான் என்று எண்ணி அந்த திருவடி அந்த திரு அந்த கோயில் கோபுரத்தின் மேல் ஏறியதே அந்த திருவடிக்கு ஒரு நமஸ்காரம் எவ்வளவு கருணை இருந்தால் அந்த திருவடி ஏறி இருக்கும் நூத்தி இருபது வயது வரையில இந்தியா முழுக்க நடந்த திருவடி கார்ல போல பென்சில் போகல ஆடியில் போல ஃப்ளைட்டில் போல நடந்த திருவடி அந்த திருவடிக்கு ஒரு நமஸ்கார் எத்தனை இங்க சார் மத பிரச்சனைங்கிறது உண்மையிலே எல்லா காலத்திலுமே இருந்த ஒரு அசிங்கமான விஷயம் ஓ சாரி நான் வந்து ஒரு கருத்து சொல்லிடுறேன் படித்ததை பேசுகிறவன் சில பேர் இருக்கிறான் படித்ததை பேசுகிறவன் பிடித்ததை பேசுகிறவன்னு சில பேர் இருக்கிறான் பிடித்ததுனா ரெண்டு அதாவது அவனுக்கு பிடிச்சது இன்னொன்று அவனை பிடிச்சது சந்திரகிரகணம் பிடிக்குது பார்த்தீங்களா அது மாதிரி அவனை பிடிச்சதுன்னு ஒன்னு இருக்குது ஒரு பிசாசு பிடிச்சிக்கும் அதையே வெறிச்சனமாக பேசுவோம் சில பேர் பேசும்போது ஏழாம் அத்தியாயத்தில் மூன்றாம் இதை நிறுத்துற சும்மா ஏழாம் அத்தியாயம் மூணாவது இதெல்லாம் எவன் தான் கேட்டேன் அதில் என்ன விஷயம் இருக்கு சோ அதில் இருக்கிற கருத்துக்கு இவங்க அது மிரட்டுறது அதாவது கேட்குற ஜனங்களில் இவர் ரொம்ப பெரிய அறிவாளி ஏழாம் அத்தியாயம் எட்டாம் அத்தியாயம் இவருக்கு தெரியும்னு பிளீஸ் த்ரிட்டன் பீப்புள் மக்களை அச்சுறுத்துவது ஒருபோதும் மதம் அல்ல மக்களை அன்புறுத்துவது தான் மதமே ஒழிய அச்சுறுத்துவது ஒருபோதும் மதமாக இருக்க முடியாது இதெல்லாம் ஒரு தேவையில்லா வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் என்ன இப்ப மதம் என்பது என்ன கருணை காட்டு அன்பாக உனக்கு என்ன இருக்கோ அதை எல்லாரும் தயாராகி ஒளிவு மறைவு இதெல்லாம் தேவையே இல்லை உயர்வு தாழ்வு தேவை ஒரு சம்பவம் சொன்னார் சார் அழகாக சொன்னார் ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய சம் காவிரியில் குளிக்க போகிறார் குளிக்க போகும்போது அவர் குளிக்க போகும்போது மேல் தட்டு மேல் வர்ணத்தில் இருக்கிற சீடர்கள் மேலே அப்படி கை போட்டு அப்படி நடந்து போவார் போய் காவிரியில் குளிக்க போகும்போது குளிச்சுட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா உரங்கா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மரபு ஒடுக்கப்பட்ட மரபு அவனை கூப்பிட்டு அவன் மேலே கை வச்சு நடந்து வருவார் குளிச்சுட்டு வரும்போது அப்படி வருவார் சார் இந்த ரெவல்யூஷன் யார் சார் பண்ண முடியும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குளிக்க போகும்போது நெல் ஜாதி குளிச்சுட்டு வரும்போது ஒடுக்கப்பட்ட ஜாதி அவன் தோளில் கை வச்சு நடந்து வருவார் எங்கேயேன்னு திரும்பி வெளியில் வருவார் வரும்போது அவன் வரும்போது வேணும்னு அவங்க ஒரு காரியம் பண்ணாங்க இன்னும் இவன் இவன் இருந்தால் தானே அவர் இப்படி வராது இவனை ஓரம் கட்டினாங்க இப்போ இவன் ஒரு நாள் வெளியில் போயிட்டான் அவன் குளிச்சுட்டு வெளியே வராரு வந்த ஒன்று அவன் எங்கேன்னு கேட்டார் அவன் இல்லாட்டி என்ன நாங்கள் இருக்கிறோம்ல வாங்க அப்படியா அவர் போட்டுக்கிற மேல் துண்டு துணி இருக்கும் இல்லையா துணியை மறுபடியும் காவிரியில் ஒரு நினச்சி நினைச்சு அதை அந்த ஈரத்தோடு அதை அப்படியே மடிச்சு அந்த துண்டியை துணியை மடிச்சு இந்த மேல் தட்டு மக்களுடைய தோல் மேலே போட்டு அதுக்கு மேலே தன்னுடைய கையை வச்ச ஏன்னா தீட்டு படப்படாதுன்ற அவன் என்ன கேள்வி கேட்டான் நான் உயர்ந்த வர்ணம் இல்லையோ உயர்ந்த வர்ணமாக இருக்கும் போது எப்படி என்ன சொன்னேன் நான் உயர்ந்த வர்ணம் இல்லையா அந்த தீட்டு எனக்கு வரப்படாதுன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா நான் இன்னொருவனை விட உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை விட அசிங்கமான எண்ணம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது நான் இன்னொருவனை விட உயர்ந்தவன் என்ற எண்ணம் கீழ்மையிலும் கீழ்மையான கேடுகட்ட எண்ணம் நான் மேலானவன் என்ற எண்ணுவதை விட கீழான எண்ணம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது உன்னை விட நான் வசத்தி அப்படின்னா நீ கடவுளுக்கு விரோதி உன்னை விட நான் வசத்தி அப்படின்னா நீ கடவுளுக்கு விரோதி நான் இவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் தெரியுங்களா அதாவது இந்த சைவம் சாப்பிட்றவங்க என்னமோ அசைவம் சாப்பிட்றவங்க விட ஆயிரம் மடங்கு புனிதம்னு ஒரு திபுரோடு இருக்கிறான் தட்ஸ் நாட் ட்ரூ அசைவம் சாப்பிட்ற மட்டமா சைவம் சாப்பிட்டாப்புல ஒஸ்தியா எவன் சொன்னா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா நீ அசைவம் சாப்பிட்றத விட நான் சைவம் சாப்பிட்றதுல ஒஸ்தின்னு நினைக்கிற ஒரு அழுக்கு நாத்தம் இருக்கு அதோட அசைவ நாத்தம்னு பெரிய நாத்தம் இல்லை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அந்த விஷயத்தை சார் ஒரு சூஃபி ஞானி அதுவுன வரலாரு ஒரு சூஃபி ஞானி அவர் என்ன பண்ணுறாரு இப்படி தெருவில் வராரு ஒரு நாய் பட்டுருக்கு அந்த நாயை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார் நாய் மேலே துணி பற்றக்கூடாதுன்னு இந்த துணி அப்படி மேலே இப்படி தூக்கி பிடிச்சார் நாய் மேலே பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி மேலே இப்படி தூக்கி பிடிச்சார் அந்த நாய் மேலே படவனாமே அப்படின்னு அந்த நாய் பேசிச்சு ஒன் மினிட் என்ன என் மேலே பட்டுட்டா தப்புங்கிறதுக்காக நீ துணியை தூக்கி பிடிச்ச ஒரு அறுவருப்போட என்னை பார்த்தேன் ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்னை நீ பார்த்திய ஒரு அருவருப்பான ஒரு பார்வை அது இப்போ என் மேலே வந்து உழுந்துருச்சு இந்த துணி என் மேலே பட்டிருந்தா கூட ஒரு தண்ணியில் போட்டு அலசுனா அந்த துணியில் இருக்கிற அழுக்கு போயிடும் ஆனால் நீ இப்போ என் மேலே ஒரு பார்வையை போட்டியே அந்த அழுக்கை எந்த கடலில் போய் நான் குளித்து போக்கிக்கிறது என்னை நீ அருவறுப்பாக ஒரு பார்வை பார்த்ததில்ல அந்த அருவருப்பை நான் எந்த தீர்த்தத்தில் போய் நீராடி நீக்கிக்கிறது இவர் ஒரு வினாடி இப்படி யோசிச்சார் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிவிட்டு உன்னை நான் அப்படி பார்த்துருக்க கூடாது உன்னை ரொம்ப ஒரு அறுவருப்பாக பார்த்தது தப்பு நீ கேட்குற கேள்வி லாஜிக்கலாக கரெக்ட் இந்த துணி பட்டிருந்தால் கூட நான் போய் தோஷம் எடுத்துக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒன்று நீ கீழானவன் ஒரு பார்வை பார்த்த மாட்டியா அதனால் ஏற்பட்டது பாதிப்பு தான் ஒன்று பண்ணலாம் நான் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்குறேன் நீ இவ்வளவு இன்டெலிஜென்ட் நாய்ன்னு எனக்கு தெரியாது அடுத்த வார்த்தை சொன்னார் நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டு ஆனால் நீ ஒன்று பண்ண என்ன உன் கூட நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டீச் பண்ணு அந்த நாய் சொல்லிச்சு ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் சிஷ்யனா வச்சுக்கிற ஐடியா எனக்கு இல்லை இவருக்கு புரியல இவர் கேட்டாரு ஏன் என்ன ஏன் சிஷ்யனா நீ வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்லிச்சு பாருங்க உனக்கு இருக்கிற கீழான புத்தி எனக்கு இல்லையே ஏ நான் கடவுளை நம்புற அளவுக்கு நீ கடவுளை நம்பலை நீ எத்திஸ்ட் நீ சார் அவர் சூஃபி ஞானி கடவுளை பிரச்சாரம் பண்ணுறவர் அவரை பார்த்து நாய் சொல்லுது நீ நாஸ்திகன் நான் எப்படி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும் ஆஸ்திக நான் நாஸ்திகனாக நாஸ்திகை ஒன்னோட இருக்கிற உன்னோட சிஷனாக வச்சுக்க முடியாது என்ன புரியாமல் பேசுகிறேன் நான் கடவுளை பற்றி பிரச்சாரம் பண்ணுறேன் அப்புறம் என்ன நாஸ்திகங்கிற அவன் கேட்டான் பாருங்கள் நாய் சொல்லிச்சு நான் அடுத்த வேளை சாப்பாடு கடவுள் போட மாட்டாரோங்கிற கவலையில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற பழக்கம் கிடையாது அதை சேவ் பண்ணி வச்சுக்கிற பழக்கம் கிடையாது எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு கடவுள் நிச்சயம் போடுவார் என்று கடவுளை உறுதியாக நம்புகிற ஜாதி நீ அடுத்த வேலை சாப்பாடு தான் நிலம் பேங்க் பேலன்ஸ் அளவுக்கு பரமாத்மாவை நம்புனிய நீ பணத்தை நம்புற அளவுக்கு பரமாத்மா பரமாத்மாவை நம்புற எனக்கு அடுத்த வேலை சேது எப்படியோ கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன் ஒப்புக்கொண்ட அளவுக்கு நீ ஒப்பு சாதாரணமான விஷயம் அல்ல மனிதர்கள் தங்களை தங்களுடைய தவறுகளை உணர்வதற்கான வாய்ப்பு அந்த நான் உயர்ந்தவன் செருக்கு எனக்கு வரக்கூடாது ராமானுஜருடைய குணநலனை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு சம்பவம் பாருங்க மேல் நோக்கி ஒன்னு கீழ் நோக்கி ரெண்டு சம்பவம் சொல்றேன் அவர் துறவி ஆயிட்டார் கோஷ்டியோட எழுந்தருளுகிறார் சீரங்க தெருவில் போயிட்டு இருக்கிறார் கோஷ்டியோட போறார் அவருக்கு குரு பெரிய நம்பிகள் அவர் சொல்ற பாருங்க ஆளவந்தார் ஆளவந்தாருடைய சிஷியர் பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு மதுராந்தகத்தில் மந்திர உபதேசம் பண்ணி வச்சாரு சமஸ்திராயணம் பண்ணி வச்சாரு ஸோ பெரிய நம்பிகள் அவருக்கு எக்ஸாக்ட் குரு இப்போ யாருக்கு ராமானுஜருக்கு இவர் ராமானுஜர் ஒரு நாள் கோஷ்டியோடு இப்படி இறங்கி ஸ்ரீரங்கத்தில் போறார் பெரிய நம்பிகள் திடீர்னு வந்தார் இவர் இப்படி வெளியில் வந்தார் பாருங்க வீட்டை விட்டு வெளியே வந்தவர் உழுந்து கும்பிட்டார் யாரு ராமானுஜர் அவர் சிஷ்யர் அவர் கோஷ்டியோடு வரார் அவரை பெரிய நம்பிகள் விழுந்து கும்பிட்டார் ராமானுஜரும் ஒன்றும் கண்டுக்கல ஐயோ நீங்கள் ரெண்டு குருவாச்சு ஏன் என்ன விழுந்து கும்பிடுறீங்க அப்படிலாம் கும்பிட்லாமா அதையும் கண்டுக்கல அவர் பாட்டு பேசாமல் நின்னார் பெரிய நம்பிகள் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் அந்தாண்ட போனார் பேசாமல் அப்படியே ராமானுஜர் அப்படியே போனார் கூட இந்த சிஷ்யன்லாம் கேட்டான் ஷிஷூ இது அபச்சாரம் இல்லையா நம்ம சிஷ்யர்களுக்கெல்லாம் குருவை விட ஒரு அறிவாளின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு பாருங்க நம்ம குருவை விட நாம் குருவுக்கு யோசனை சொல்லுவான் நீங்கள் அவாத்துக்கு போக்கூடாது நீங்கள் அவங்கக்கிட்ட பாதுகாணிக்க வாங்கக்கூடாது நீங்கள் அவங்களோட பேசக்கூடாது நீங்கள் இவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கூடாது யார் குருவுக்கு சிஷியம் யோசனை சொல்லிக்கிட்டு இருப்பான் இது ஒரு இது இதை விட கொடுமை உலகத்தில் ஒன்று உண்டா இல்லையா இவர் சொல்கிறான் ராமானுஜர் சொன்னேன் பெரிய நம்பிகள் உங்களுக்கு குரு அவர் விழுந்து கும்பிட்டாருனா ஒரு செகண்ட் நீங்கள் தடிச்சிருக்க வேண்டாமா நீங்கள் என்ன அதை தடுக்காமல் அப்படியே அதை அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு அப்போ ராமானுஜர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க அவர் என்ன என்னையாக கும்பிட்டாரு அவருக்கு மைண்டில் ஆள வந்தார் கோஷ்டியோட வர்ற ஒரு நினைவு இருக்கு ஆளுவந்தார் தன் கோஷ்டியோட ஸ்ரீரங்கத்தில் வர்ற போது இருக்கிற அந்த ஒரு மனசுல இருக்கிற அந்த எண்ணத்துல அவர் வெளியில வரும்போது நான் வர்றதை பார்த்த உடனே அவருக்கு வந்தார் கோஷ்டியோட வர்ற எண்ணம் நினைவுக்கு வந்து நமஸ்கரிக்கிறார் இப்போ நான் குறுக்க போய் நான் ராமானுஜன் சொன்ன அந்த எண்ணத்தை கெடுத்த பாவம் வரும் சார் அவர் மனசில் அந்த பாவம் என்ன பாவம் இப்போ இருக்கோ அதை கேட்கக்கூடாது நீங்கள் ராமானுதுடைய வெற்றியை என்னன்னு கேட்டால் மனிதன் மனதால் வாழ்கிறவன் மனதில் இருக்கிற பாவம் பாவம் அல்ல பாவம் ரொம்ப முக்கியம் அந்த பாவத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அது பாருங்கள் தன்னை விட மூத்த குரு என்று சொல்கிற பெரிய நம்பிகள் நமஸ்கரிக்கிற போது தனக்குன்னு அதை ஏற்றுக்கலை சார் அப்படியே பேசாமல் இருந்தார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய குவாலிட்டி என்னையே கும்புல என்னையே அதெல்லாம் ஒரு நீங்கள் ஞானிகளுடைய வரலாறு பார்த்தார் சிங்கேரியில் இப்போ பட்டத்தில் இருக்கிற சுவாமிகளுக்கு முந்தின சுவாமிகள் அவருக்கு முந்தினவர் அந்த சுவாமிகள் வந்து ரொம்ப இளமையான வயசில் பட்டத்துக்கு வந்துட்டார் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா அவரை விட வயசில் பெரிய வாத்தியார்கள் அவரை விட வயசுல பெரிய வாத்தியார்கள் வந்து பாடம் சொல்ல வரும்போது பீடத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு கும்பிட்டுட்டு எழுபது வயசான பெரியவராக இருப்பார் இவருக்கு ஒரு பதினெட்டு இருபது வயசு விழுந்து கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கணும் வாத்தியார் சிஷ்யனை கும்பிட்டுட்டு பாடத்த ஆரம்பிக்கணும் ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன் ஏன்னா வயசுல அவர் சின்னவர் ஆனா இவங்க கிரகஸ்தாஸ்திரமத்த விட சன்னியாசம் உயர்ந்தது அவர் பீடத்துக்கு வந்துட்டார் பட்டத்துக்கு வந்துட்டார் இவங்க வருவாங்க அவர் டிப்ளமேட்டிக்கா அவர் காரியம் பண்ணுவார் என்ன என்ன இருந்தாலும் ஒரு வயசு ஒரு மரியாதை இருக்கு அவங்க வந்த உடனே அவங்க கும்பிடுறாங்கிறது நான் அக்செப்ட் பண்ண முடியாது டக்குனு என்ன பண்ணுவார் தன்னுடைய வாத்தியார்கள் வந்துட்ட உடனே எந்திரிச்சு போய் தன்னுடைய சீனியருடைய படத்துக்கு பின்னாடி நிற்பார் தனக்கு சீனியர் இருந்தால படம் கொடுத்தார் பாருங்க அவர் படத்துக்கு பக்கத்தில் போய் நிற்பார் அவங்க நமஸ்காரம் பண்ணால் அவங்க சீனியர் நமஸ்காரம் பண்ண மாதிரி தான் இருக்குமே ஒழிய அவரை நமஸ்காரம் பண்ண இருக்கார் இருக்காது இப்போ சொல்லட்டுமா பிறர் தன்னை கும்பிட வேண்டும் என்று நினைப்பவன் உலகத்திலேயே இழி பிறவி இன்னொருவன் என்னை வணங்க வேண்டும் என்ற எண்ண எண்ணம் உடையவன் உலகத்திலேயே இழி யார் வணங்கினாலும் அந்த வணக்கம் பரமாத்மாவுக்கு என்று அறிந்து கொள்ளுகிறவன் தான் உண்மையான ஞானி இந்த வணக்கம் எனக்கு உரியது அல்ல திஸ் இஸ் நாட் மைண்ட் திஸ் இஸ் நாட் மைண்ட் இந்த தாட் உலகத்தில் இருக்கணுமா இல்லையா அப்போ அந்த ராமானுஜர் அந்த வணக்கத்தை இதால் வந்தார் கூறிய நமஸ்காரம் குருவுக்கு விட்டுடு இது இதுக்கு இதுக்கு என்டயர்லி ஆப்போசிட்டாக ஒரு சம்பவம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் தெருவில் போயிட்டுருக்கார் குழந்தைங்க விளையாடுது அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் என்ன பெரியவங்க செய்கிறாங்களோ அதான குழந்தைங்க விளையாட்டாக விளையாடும் இந்த சொப்பு சாமான் வச்சு விளையாடுற மாதிரி அதுங்க தென்னவங்க ஓலையில் வந்து ஒரு பல்லக்கு பண்ணி அதில் பெருமாள் எழுந்தருள்றார் பெருமாள் ஏழுறான்னு சொல்லி பெருமாளுடைய சின்ன பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு ஆகமும் கிடையாது ஒரு மந்திரம் கிடையாது ஒன்றும் கிடையாது குழந்தைங்க அதை எடுத்துக்கிட்டு இவர் வராங்க இவர் எதிரில் வந்துட்டார் குழந்தைங்க கேட்குறாங்க பெருமாள் வரா சேவிக்க வேண்டாம் ஆமாந்தாங்க ராமானுச்சுருப்பாரு நீங்கள் நம்ப மாட்டீங்க விழுந்து கும்பிட்டு அந்த பெருமாள்னு அவங்க பொம்மையை என்ன எடுத்துகிட்டு வராங்களோ அதை விழுந்து கும்பிட்டு முழு மரியாதை பண்ண என்ன நீங்க நம்ம பெருமாள் எழுந்தருடார் குழந்தைங்க அவங்க விளையாட்டுக்காக கொண்டு வர்றது இதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் போய் உழுந்து கும்பிடறதான் அவர் சொன்னாரு குழந்தைகள் பெருமாள் என்ற பாவத்தில் நினைக்கிற போது அந்த பெருமாள்ங்கிற பாவத்தை கெடுக்கக்கூடாது அவன் இப்போ பொம்மையை வச்சு விளையாடுறான் நம்ம சொன்னோம்னா அப்புறம் எப்படி அவனுக்கு வந்து அந்த பாவம் வரும் வரக்கூடாது இல்லையா ரொம்ப கடுமையான விஷயம் அது பொம்மைங்கிற தாட்டை நம்ம குழந்தை மனசில் ஏற்படுத்திட்டா நாளைக்கு பெருமாளை கும்பிடுற போது அது பொம்மைன்னு நினைக்காதா இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஜோக் வருது ஒரு குழந்தை என்ன பண்ணுது அப்பா கூட்டிகிட்டு போகுது திடீர்னு ஒரு கோயில் கிட்ட சொல்லுது அப்பா ஓடு 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 இந்த சிங்கம் அவனை திருட போகுது அப்படிங்குது என்னன்னா அந்த கோயில் சிலை இந்த ஒரு சிற்பம் இந்த சிங்கம் அவனை திங்க போகுதுப்பா அப்படின்னு அப்பா சார் வளராது அது பொம்மை கல் அது எப்படி என்ன திங்கும் அந்த குழந்தை கிடச்சி இந்த சிங்கம் பொம்மை உன ஒன்றும் பண்ணாதுன்னா உள்ளே இருக்கிற பொம்மை மட்டும் உன என்ன பண்ணும் இது கல்லுன்னா அதுவும் கல் தானுப்பா அது மட்டும் உன என்ன பண்ணும் அப்பா சொன்ன ஒரே பதில் வாயை மூடு அதுக்கு மேல் நம்ம அப்பனுக்கு தெரியாது இல்லை உண்மை எனக்கு தெரியுங்களா எல்லாத்த விட முக்கியம் தான் பாவங்கிற மனோபாவம் பாவம் இல்லாத வழிபாடு அர்த்தம் இல்லாது உருவ வழிபாட்டிலே ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால் பாவம் இருக்கணும் இதய அந்த இதயத்தில் நிகழ்ச்சி இருக்கணும் ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்கிறாரு ஒருத்தன் கிருஷ்ண பொம்மையை வச்சு பூஜை பண்ணான் ரொம்ப நாள் கிருஷ்ண பொம்மையை வச்சு பூஜை பண்ணாம் மாத்திரம் ஜோண்ணா மாத்திரம் ஜோனா மாதிரம் ஒன்றும் நடக்கலை எரிச்சலாயிட்டான் திருட்டு பய பிரசாதம்லாம் கொடுத்து வேஸ்ட் பொம்மையை தூக்கினா பரன் போட்டான் கிருஷ்ண பொம்மியத்துக்கு பறன் மேலே போட்டான் போட்டுவிட்டு வேற சாமி கொண்டாந்துட்டான் டக்குன்னு அந்த சாமி ஏதாவது நம்ம ஈஸியாக பலன் கொடுக்குற சாமியை தேடிக்கிட்டே இருப்போம்ல டக்குன்னு போனமா ரெண்டு தேங்காய்க்கே எல்லாம் கொடுத்துட்ணும் ஏழு வாரம் எட்டு வாரம்லாம் அலைய விடக்கூடாது ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தாமல் ஒரு சாமி இருந்தால் பரவாயில்லை இதெல்லாம் நம்மளுடைய அபிப்பிராயம் இல்லை இந்த சாமியை பேக் பண்ணி வச்சுட்டு வேற ஒரு சாமியை கொண்டாந்து வச்சு அவன் கும்பிட ஆரம்பித்தான் அவன் என்ன பண்ணான் அந்த இன்னொரு சாமி பொம்மையை வச்சு இதே மாதிரி சக்கரை பொங்கலும் என்னமோ நைவேத்தியம் போட்டு அதை கும்பிட ஆரம்பித்தான் பாருங்கள் இந்த சக்கரை பொங்கலில் ஒரு ஆவி வரும் அப்படி அப்படின்னாலும் ஒரு ஆவி இந்த ஆவி இப்படி 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 போனதும் எப்படி பார்த்தான் அந்த ஆவி எங்கே போகுது இவன் பரன் மேலே ஒரு கிருஷ்ணர் பொம்மை போட்டுருந்தான் பாருங்க அந்த ஆவி போய் கிருஷ்ணர் மூக்குக்குள்ளே போச்சு அந்த பரன் மேலே இவனுக்கு கோவம் வந்துருச்சு ஏணி போட்டு மேலே ஏறி கிருஷ்ண பொம்மை எடுத்து திருட்டு பயலை திருட்டுத்தனமாக திங்கிரியா நீ நான் அந்த சாமிக்கு வச்சா நீ உன் மூக்கால் திம்பியா நீ அப்படின்ட்டு ஒரு துணியை எடுத்து அந்த கிருஷ்ணனுடைய மூக்கை இறுக்கி 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 சுற்றி நீ திம்பியா நீ திம்பியா திம்பியான்னு அப்படி சுற்றலாம் பாருங்க கிருஷ்ணர் பிரசன்னமானார்னு ராமகிருஷ்ணன் சொல்கிறார்

பல பேர் இப்படி அது பலிக்கும் அப்படி பலிக்கும் நான் ஆயிரம் கோயில் சத்தியம் சொல்வேன் செய்து வைத்திர ஆச்சாரியனுடைய மனோ சங்கல்பம் தான் பலிதத்துக்கு காரணம் ஒண்ணுமே இல்லாத வார்த்தையை வச்சு மந்திரமாக்கணும் எவ்வளவு பேர் இருக்கிறேன் தொல்காப்பியத்தில் வருதுல மந்திரம் என்பது என்னன்னா சாந்தோர்கள் உணர்ச்சியில் கிளத்தி எழுப்புகிற ஒலி மந்திரமாகிறது வள்ளலார் ஒன்றும் இல்லை பிச்சுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் பிச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டா எல்லா விஷயமும் மாறி போயிடும் அவருக்கு பிச்சுங்கிறது எந்த மந்திரத்தில் இருக்கு சார் அவர் ஒரு நிலைக்கு போறார் சார் அந்த நிலையில ஒரு ஒலி அவர் வந்து ஆட்கொள்ளுகிறது அந்த ஒலி மந்திரம் ஆயிடும் இது புரியாமல் என்ன சொல்றாங்க அதில் தான் இருக்குது செய்து வைக்கிறவனுடைய மனோபாவம் முக்கியம் எனக்கு என்ன தெரியுங்களா எல்லாரும் சக்கையை பிடிச்சிக்கிட்டு சாரத்தை விட்டான் சார் சாரம் எங்கேயோ இருக்கு சக்கை தொங்க அதை பிடிச்சி தொங்குறான் சாரத்தை ஒரு பையன் கவலைப்பட மாட்டேங்கிறான் சாரம் என்னன்னா மனோபாவம் எப்படி பாருங்க ஆளவந்தார் அந்த பாவத்தில் கும்பிடுற போது நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடாது இந்த குழந்தைங்க பொம்மையை கடவுள்னு கும்பிடுற பாவத்தில் நான் குறுக்க நிற்கக்கூடாது நான் மடாதிபதி நான் இப்போ கூடாது விழுந்து கும்பிட வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறார் விழுந்து கும்பிட்டு காட்டுறார் இன்னொன்று பொதுவா மனுஷனுடைய இயல்பு எடுத்துனீங்களா நான் என்ன ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறேனோ அதுதான் கரெக்ட் நான் எடுத்த ஸ்டாண்டுக்கு மாறாக நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு தப்பு இதுதான் உலகத்தில் எல்லோரும் ஆர்கியூ பண்ணுவோம் நான் என்ன நினைக்கணும் அதான் கரெக்டே நீங்கள் சொல்கிறதுலாம் தப்பு உங்கள் ஸ்டாண்டெல்லாம் தப்பு அப்படிம்மா ஒரு மூணு நாலு இடத்துல அப்படி முரண்படுகிறவர் ராமானுஜர் எப்படின்னா யாதவ பிரகாசர்னு ஒரு வாத்தியார் அவர் ஒரு அர்த்தம் சொல்கிறாரு அந்த அர்த்தம் அர்த்தம் இல்லை அப்படிங்கிறார் அப்போ குருவோடையே மோதுறார் ஏன்னா அந்த விஷயத்தில் அவருக்கு அவ்வளோ தாகம்

பிறகு மாற்றிக்கிறார் நீ சொல்றது கரெக்டே நீ சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தன்னை மாத்திக்கிறார் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தான் உயர்ந்தவன்ற அகம்பாவம் இல்லாமல் எங்க தர்மத்துக்காக போராடமோ அங்கே போராடுகிற குணம் எங்க தர்மம் தன்னை விட கீழானவனால் சொல்லப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பெருந்தன்மை இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான குணங்களின் கலவை ஆச்சார் அவர் சன்னியாசத்துக்கு போயிட்டாரு சன்னியாசத்துக்கு போனேன் காரணமே அப்படி ஒரு தஞ்சம்மா கிடைச்சா எல்லாருமே சன்னியாசத்துக்கு போடுவோம் ஏன்னா அவருடைய அபிப்பிராயங்கள் வேறு அந்த அம்மாவோடய அபிப்பிராயங்கள் வேறு இது வந்து எட்டர்னல் ப்ராப்ளம் ஒரு கணவனுடைய லட்சியமும் மனைவியோட லட்சியமும் இல்லை கணவனுடைய அபிப்பிராயமும் மனைவியினுடைய அபிப்பிராயமும் ஒத்து போகிறதே பெரிய கஷ்டம் நான் வேடிக்கைக்கு சொல்லலை ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ஏன்னா அவள் வளர்ந்த சூழ்நிலை அவருடைய பர்த்து அந்த அமைப்பு இதுக்கு தான் ஜாதி ஆச்சாரத்தை அந்த காலத்தில் ரொம்ப வற்புறுத்தலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒத்து போவோம் பெருசாக இன்னும் பச்சையாக சொன்னால் சொந்த சிந்தனையும் இருக்காது சொல்லிக் கொடுக்கப்பட்ட சிந்தனையும் இருக்கும் ஓட்டிடலாம் இங்கே ஜாதி மாறும்போது மாறும்போது என்ன வரும்னா சொந்த சிந்தனை குறுக்க வந்துடும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் மறந்து போயிடும் டெய்லி தகராறாக இருக்கும் டெய்லி தகராறாக இருக்கும் என் அபிப்பிராயம் இப்படி என் அபிப்பிராயம் இப்படின்னு மோதிக்கிட்டே இருப்பாங்க இது வேண்டாமேங்கிறதுக்காக விட்டான் சரி தஞ்சமாக சொந்த ஜாதி தான் அவள் ஜாதி ஆச்சாரம் பார்க்குறவன் அவர் பேசும்போது கூட சொன்னார் திருக்கட்சி நம்பிகளுடைய உச்சிஷ்டம் அந்த சாப்பிட்ணுன்னு ராமானுஜர் நினச்சாரு அதை வந்து அந்த அம்மா சாப்பிட்ட எச்சில் தானேன்னு தள்ளிட்டான் அப்படி இல்லை இவர் சாப்பிடப்படாதேன்னு தான் அவள் தள்ளணும் ஏன்னா அந்த காலத்தில் ஜாதி ஆச்சார படி சார் பாரதி ரெவல்யூஷனரி செல்லம்மா பட்ட செல்லம்மா நான் செல்லம்மா ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன் என் தாயை விட பெருசாக நினைக்கிறேன் செல்லம்மாவை செல்லம்மா ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு சார் அவள் மனசில் இருக்கிற ஜாதி அபிப்பிராயங்கள் போகாது சார் எப்படி சார் போகும் அவள் அதுவும் கண்டிஷனாக விளந்து வந்திருக்கிற அவள் எப்படி மாற்றிக்குவாவ பாரதி வேறு அவன் உலகத்தோட போய் பழகி கிழகி எல்லாம் மாறுறான் ஒரு முந்தை போய் டீ குடிக்கிறான் அவன் என்னமோ பண்ணுறான் செல்லம்மா அப்படி மாற முடியாது அவள் பட்டிருக்க கஷ்டம் பெரிய கஷ்டம் தானே இப்போ தஞ்சம்மா இது ஆச்சாரத்துக்கு விரோதமாச்சு அவர் எச்சல் இவர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் குச்சியால் தள்ளிவிட்டேன் தள்ளிட்டு போய் குளிப்பிட்டேன் அவரால் தரிக்க முடியல யாரோ ஒரு பாகவதம் வந்திருக்கான் சம்பாடு போடுன்னா அவள் குளிச்சுட்டா பழையதை தொட முடியாது இந்த பரம்பரை ஆச்சாரம் இருக்கல குளிச்சவ பழையதை தொட்டு எப்படி சாப்பாடு போட முடியும் வீட்டில் சாப்பாடு இருக்குது இல்லேன்னு போய் சொல்லிட்டேன் மூணு சான்ஸ் கொடுத்தாரு மனைவிக்கு நீ தப்பனக்கூடாது அப்படின்னு பெரிய நம்பிக்கை சம்சாரத்தோட தயாரி பண்ணிட்டேன் பெரிய நம்பிகள்கிட்ட பாடம் கேட்கறதுக்காக தான் வீட்டில் கொண்டாந்து வச்சுருக்கிறாரு மாடியில் பெரிய நம்பிகள் இருக்கிறாரு பெரிய நம்பிகளுடைய மனைவி கிணத்துல தண்ணி அரைக்கிறார் பெரிய நம்பிகள் மனைவி கிணத்துல தண்ணி அரைக்கும் போது ராமானுஜர் மனைவி அவளும் தண்ணி அரைச்சா சார் ரெண்டு பேரும் ஒரே ஜாதி ஒரே கிணறு ஆனால் பெரிய நம்பிகள் மனைவி இறைச்ச தண்ணி அந்த பானையிலேருந்து ராமானுஜர் மனைவி இறைச்ச தண்ணியில் உளுந்துட்டு உழுந்துட்டு இந்த மாதிரி கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துடுச்சு நீ என் டிரைவர் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உன் பாத்திரத்துலேருந்து என் பாத்திரத்தை தண்ணி விடுறதான்ட்டு தண்ணியை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டேன் சார் குருவோட மனைவி அவன் நேராக போனால் பெரிய நம்பிகள்கிட்ட நம்ம இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறது சரியாக இருக்காது பொறுப்புடலான்ட்டு பெரிய நம்பிகள் மனைவி சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டார் இங்கே ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு அவன் இல்லை புரிஷன் இப்படி கண்ணு காட்டினா டக்குன்னு அப்படியே புரிஞ்சுக்க வேண்டாமா இல்லாட்டி எரும்பாடு மாதிரி மருத்து மருத்துவ பேசிக்கிட்டு இருக்காரு டக்குன்னு பெரிய நம்பி பொறுப்புடலான்ட்டு ஒரு சொல்றாள் ஏதோ வேலியபுள் ரீசன் இருக்குல்லாம் புறக்கிட்டேன் ராமானுஜர் வந்து பார்க்கறது பெரிய நம்பிகள் இல்லை ஏன் இல்லை அப்புறம் தான் தெரிய வருது இந்த கணத்துலேருந்து இறக்கும் போது அந்த தண்ணி இந்த தண்ணியில ஊந்துட்டது இந்த இதெல்லாம் சார் ஒரு வகையான ஒரு வகையான பைத்தியக்காரத்தன் தன்னுடைய ஜாதி தன்னுடைய குலம் தன்னுடைய தான் எல்லாவரையும் விட மேலானவன் தூய்மையானவன் என்கிற ஒரு அகம்பாவமான ஒரு அழுக்கு அது ராமானுஜர் கிடையாது வான் வான்பன்னர் நீ செய்யறது ஒன்றும் சரியில்லை ஏன்னா அவர் டோட்டலி அந்த சொசைட்டியை பற்றி கவலைப்படுறவர் அவருடைய தாட் வேற தஞ்சம்மா ஒரு ஃபேமிலி லைஃப்க்குள்ள இருக்க சின்ன ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்மணி தஞ்சமாவில் கம்ப்ளீட்டாக விட்டுறது முடிவு பண்ணார் துறவுக்கு வந்துட்டார் சார் அவர் இல்லறத்துலேருந்து துறவுக்கு வந்தார் சாரி ஒன்று ஒரு டூ மினிட்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டேன் சார் உங்களுக்கு இருக்கிற கட்டுப்பாடு எனக்கு இல்லை சார் எனக்கு எதுலேயுமே கட்டுப்பாடு கிடையாது தோணது சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் ஆ விடுங்க இதில் என்ன பண்ணார் இப்போ இவர் சன்னியாசி கிரகஸ்த ஆசிரமத்திலேருந்து விலைக்கு வெளியே வந்திருக்கிறார் தான் துறவி ஆகிட்டால் ஒருத்தன் தன்னை பற்றி எவ்வளோ ப்ரைடாக நினைப்பான் தெரியுமா எவ்வளோ பெருமையாக நினைப்பான் தெரியுமா நான் சன்னியாசி மற்றவெல்லாம் இல்லாத இருக்கிறவண்ணு கா திருநெல்வேலி பக்கம் ஆழ்வார்த்துக்கு நெறி வழியாக போகிறாரு போகும்போது அங்கே ஆற்றுல துணி துவைக்கிற ஒரு சகோதரர் ஈரங்கொல்லின்னு எழுதுவான் துணி துவைக்கிற சகோதரர் அவர் துணியை துவைச்சிக்கிட்டே இருந்தவர் ராமானுஜரை பார்த்தோன்னே ஓடி வந்து அப்படியே ராமானுஜருடைய காலில் விழுந்து கும்பிடணுன்னு ஆசை இல்லை பாருங்கள் எல்லா வர்ணத்தவரும் ராமானுஜரை தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் லீடர்ஷிப் கிடையாது விட்ருங்க இவர் போடாரு ஆத்தங்கரில் இருக்கிற ஒரு ஏழை வ துணிகளுக்கு தெரியுது சார் ஓடி வந்தான் ஓடி வந்தது பெருசில் அவங்க நாலு பிள்ளை பித்திருக்கேன் நாலு பிள்ளைங்க பேர் சொல்லி கூப்பிட்டான் காரிமாரா வகுளோபரா சடகோபா திருகூர் நம்பி உடையவர் வந்தார் எம்பெருமானார் வந்தார் வாங்கோ வந்து சேவிச்சுங்கோ வாங்க வந்து சேவிச்சுங்கோ அப்படின்னு கூப்பிட்டாருப்பார் நாலு பயலும் ஓடியாந்து தப்ப தப்ப தப்பானும் ஓடியாந்து அப்பன்னு சொன்ன பேச்சை கேட்குற பிள்ளையா பித்திருக்கோம் நாலு பயில அங்கேருந்து ஓடி வந்து டக்குன்னு அப்படியே ராமானுஜர் காலில் விழுந்த அதை அப்படியே பார்த்துட்டு ராமானுஜர் கண்ணில் சொன்னாராம் கெட்டேனே கெட்டேனே காஷாயந்தரித்து சன்னியாசியாகி கெட்டேனே சன்னியாசியாகி கெட்டேனே 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 தரித்து சன்னியாசியாகி கெட்டேனே இல்லறத்திலிருந்து ஆண் பிள்ளைகள் பெற்று ஆழ்வார் பெயர் வைத்து அழைத்து மகிழலாம் என்று தெரியாமல் போயிற்று நான் கெட்டேனே கெட்டேனே சன்னியாசியாகி கெட்டேன்

நாராயண இடத்துல எல்லையற்ற பக்தி கனிவு இந்த உலகத்தின் மீது கருணை கடல் அவர் இந்த உலகத்தில் டம்பத்துக்கோ ஓட்டுக்கோ ஜம்பத்துக்கோ தன்னை பெரிய மனுஷனாக காட்டிக்கல நிஜமான அன்பினால் உலகின் மீது அக்கறை காட்டிய பெருந்தலைவன் ஸ்ரீ ராமானுஜன் எனக்கு என்ன வருத்தம்னா அதை நிஜமாக நடைமுறைப்படுத்தாமல் நான் வெறும் அவரை சிறப்பிப்பதால் பயன் இல்லை வாழ்க்கையில் பெருமாற்றம் ஏற்படுவதற்கு ராமானுஜனுடைய பாதை அந்த திருவடி பெரிய திருவடி அது ஆழமான திருவடி நடந்த திருவடி நூற்றி இருபது வயது வரை நடந்த திருவடி கோபுரத்தின் மேல் ஏறிய திருவடி வடக்கு வரையில் போய் திரும்பி வந்த திருவடி இந்த மக்களுக்காக எல்லா இடங்களிலும் துன்பங்களை ஏற்றுக்கொண்ட திருவடி அந்த உடையவர் திருவடி உய்வதற்கு ஒரு வழி நன்றி வணக்கம்